அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். தமிழ் மேல் காதல் கொண்டு கடந்த 50 ஆண்டு காலமாக உங்கள் அனைவரின் ஆதரவுடன் தொடர்ந்து சிகாகோ மாநகரில் தமிழ் தென்றலை வீசி வந்திட துணையிருந்து வருகிறது உங்கள் சிகாகோ தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் குழந்தைகள் தின விழா இச்சங்கத்தின் குழந்தைகள் தின நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் சங்கத்தின் செயற்குழு சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றிணைந்து வெல்வோம் பேரிடரை என்ற கருத்தனை கருவாக கொண்டு அமையவிருக்கும் இன்றைய குழந்தைகள் தின நிகழ்வு சிகாகோ தமிழ் சங்கத்தின் நிகழ்வுகளில் தலை சிறந்த நிகழ்வாக என்றும் அமைவது வழக்கம். அதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியில் வரும் குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் வரும் கதாநாயகர்களும் கதாநாயகிகளுமான சிகாகோ நகரில் வாழும் நம் குழந்தைகள் தான். ஆமாம், நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளும்
கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தான். பொறுத்திருந்து நம் குழந்தைகளின் திறமையை கவனியுங்கள், அதுவும் தமிழில். மீண்டும் அதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா? அயல் நாட்டில் பிறந்து அயல் மொழியை வீட்டிலும் பள்ளியிலும் வெளியிலும் பேசி வந்தாலும் தாய்மொழி தமிழ் மொழியை மறவாமல் எழுத படிக்க பேச கற்றுக்கொண்டு மேடையில் தயக்கமின்றி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் இந்த குழந்தைகளை கதாநாயகர்கள் கதாநாயகிகள் என்பதில் தவறேதும் இல்லை. இப்படி இந்த குழந்தைகள் தமிழில் இப்படி சரளமாக எழுதி பாடி திறம்பட பேசுகிறார்கள், எப்படி இது சாத்தியம்? இதில் வியப்பென்ன உள்ளது என்று கேட்கலாம். நம் எல்லோருக்கும் பரிச்சயமான திரு பாபு ஐயாவின் வியக்க வைக்கும் நம்பிக்கையினாலும் திடமான விடாமுயற்சியினாலும் சிகாகோ பெருநகரில் இயங்கி வரும் தமிழ் பள்ளிகள் மற்றும் அங்கே நம் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கும் பெரிய உள்ளம் கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்ததால் தான் இந்த பிள்ளைகள் சிறப்பாய் திறம்பட தமிழை வளர்த்து கொள்ள முடிகிறது. எல்லோருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகள். இன்று நம் செல்ல குழந்தைகளை வைத்து ஒரு ரோஜா தோட்டம் அமைத்து ஒரு குழந்தைகள் தின விழா, இல்லை இல்லை, ஒரு திருவிழா சிறப்பாக அமைந்திட இரவு பகல் பாராமல் தங்கள் நேரத்தை வழங்கி நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி ஒருங்கிணைத்து வடிவமைத்த திருவாட்டி சண்முகப்பிரியா விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் சிகாகோ தமிழ் சங்கத்தின் துணை தலைவர் திருவாட்டி அருள்பாலு அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றி. இந்த விழா சிறப்புடன் அமைந்திட இந்நிகழ்ச்சி போட்டிகளில் நடுவர்களாக துணையிருந்து உதவிய திரு டோனி சுசையா அவர்கள், திருவாட்டி பிரீத்தி மணிவாசகம், திருவாட்டி மினு கார்த்திக் அவர்கள், திரு வெங்கட் செல்லப்பன், திரு தணிகாஜலம் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லா குழந்தைகளும் சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட போட்டியாளர்கள் வரிசைப்படுத்துவதில் இவர்கள் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய எங்கள் செயற்குழுவில் இல்லாவிட்டாலும் முக்கியமாக நான் இருவரை குறிப்பிட வேண்டும். திரு முத்துவேலு அவர்கள், முத்துவேலுவும் திரு கணேசன் காமாட்சி பிள்ளை அவர்களும் சேர்ந்து தமிழ்தேனி போட்டியினை மிகச் சிறப்பாக அமைத்து ஒருங்கிணைத்து போட்டியினை சுவாரஸ்யமாக அமைத்தனர். மிக்க நன்றி முத்து, நீங்க இதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் பட்டியலிட்டு சொல்ல மாளாது. திரு முத்துவேலு அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நகைச்சுவையாகவும் தமிழ் மொழியின் ஆழம் சென்றும் பேசுவதிலும் நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் வல்லவர். தமிழ்தேனி நிகழ்ச்சியை பாருங்கள், அவரின் படைப்பும் திறமையும் தமிழ் ஆழமும் புரியும். குழந்தைகள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி திருமுத்து. அடுத்து திரு நாதன் தம்பி அவர்கள், இவர் தான் மட்டுமன்றி தன் குடும்பம் சகிதமாக அவரின் துணைவியார் திருவாட்டி நிஷா மற்றும் அவரின் புதல்வன் அஜீஷ் அவர்களோடு சேர்ந்து பல நாட்கள் இரவு பகல் பாராமல் இந்நிகழ்ச்சியினை குழந்தைகள் இன்னிசை பகுதியை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார். நாதன், நிஷா, அஜீஷ், உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. இவர் இன்னிசை பகுதியை ஒரு சிறு குறும்படமாகவே அமைத்து கொடுத்து விட்டார். இவர் இந்த குறும்படம் தயாரிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை அறிய நீங்கள் எல்லோரும் இன்று பொறுத்திருந்து கேட்டு பார்த்து ரசிக்கும் பொழுது அறிவீர்கள். மிக்க நன்றி திரு நாதன். அடுத்து செயற்குழுவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக உழைத்தவர்களை கோடிட்டு நன்றி சொல்லாமல் போனால் நான் நன்றி மறந்தவனாவேன். திரு நம்பி வைத்தியலிங்கம், திருவாட்டி தனுஜா நடேசன், திரு சரவணகுமார் மணியன், திரு முரளி வேணுகோபாலன், திரு கணேசன் காமாட்சி பிள்ளை, திருவாட்டி ஷம்மு ரவி, திருவாட்டி தமிழ்மணி வேலாயுதம், திரு நயினார் சண்முகநாதன், திருவாட்டி நிர்மலா பாண்டித்துரை, திரு விஜயகுமார் சாந்தலிங்கம் மற்றும் முன்னாள் தலைவர் மணி குணசேரன் அவர்களுக்கும் நன்றி. இந்த பேரிடர் காலத்திலும் 100க்கு மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக்க 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 மகிழ்ச்சி. குழந்தைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ஒரு சிறிய பரிசினை சிகாகோ தமிழ்ச்சங்கம் கொடுத்திட முடிவு செய்திருக்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு சிறப்பு பரிசும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சிறிய ஊக்குவித்தல் பரிசும், ஒரு நிகழ்ச்சியின் பங்கு பெற்றமைக்காக ஒரு சான்றிதழும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு வந்து சேர்ந்திடும் என்பதனையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் இயக்கிட எங்களுக்கு உறுதுணையாயிருக்கும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லோருக்கும் சங்கத்தின் செயற்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சிகாகோ தமிழ்ச்சங்கம் இன்று நார்தர்ன் இலினாய் ஃபுட் பேங்க் என்கின்ற தொண்டு நிறுவனம் ஆற்றி வரும் வறியோருக்கு உணவு என்கின்ற உன்னத செயலுக்கு உதவி புரிய இருக்கின்றோம். உங்களால் முடிந்த நன்கொடை வழங்கி உணவின்றி வருந்தும் மக்களுக்கு உதவிட வேண்டிக் கொள்கின்றோம். உங்கள் நன்கொடையை பேபால் மூலமாகவும் குவிக்பே மூலமாகவும் வழங்கலாம். இறுதியாக ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களில் யாரேனும் சிகாகோ தமிழ்ச்சங்க ஆயுட்கால உறுப்பினராக இல்லையெனில் சிகாகோவில் ஒரு தமிழ் குடும்பமாக இருந்து தமிழை போற்றி வாழ்ந்திட நீங்களும் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் அங்கமாய் அமைந்திட சிகாகோ தமிழ்ச்சங்க ஆயுட்கால உறுப்பினராக நீங்கள் இன்றே சேர அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் நம்பிக்கை உற்சாகம் தைரியம் கொண்டு அழகு தமிழில் பேசி விளையாடி பாடி போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி கூறி பெற்றோர்களை வணங்கி இதோ நிகழ்ச்சியினை தொடங்கி வழிநடத்த இருக்கின்றனர் சங்கத்தின் துணைத் தலைவர் திருவாட்டி அருள்பாலு மற்றும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருவாட்டி சண்முகப்பிரியா விஸ்வநாதன் அவர்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்ற மகாகவி பாரதி அவர்களை நினைவு கூர்ந்து வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். தேன் தமிழ் போற்றும் சபையில் இணைய வழி சந்திப்பில் கூடியிருக்கும் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவான மதிய வணக்கம். சிகாகோ தமிழ் சங்கத்தின் செயற்குழு சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் நம் தமிழ் செல்வங்களுக்கு எங்களின் உளமார்ந்த குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். COVID-19 என்னும் கொரோனா பேரிடர் போராட்டம் இன்று நம் அன்றாட வாழ்வில் பெரும் அங்கமாக மாறி உலகையே மிரட்டியும் பிரட்டி எடுக்கும் இவ்வேளையில் நம் போற்றுதலுக்குரிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்றே பாடியது போல் நம் மன அசதிக்கு சுடர் தரும் தேனாகவும் அறிவுக்கு தோளாகவும் நம் உயர்வுக்கு வானாகவும் வரவிருக்கிறது நம் இளையோரின் இன்றைய முத்தமிழ் அமுது விருந்து. தமிழ் மொழியின் பெருமை, கல்வியின் சிறப்பு, மனிதநேயம், நன்றி பாராட்டுதல் எனும் வெவ்வேறு தலைப்பில் கடந்த சில வருடங்களைப் போல நடந்த விழாக்களைப் போல இன்று நம் தமிழ் செல்வங்கள் ஒன்றிணைந்து வெல்வோம் இப்பேரிடரை என்னும் சூளுரையுடன் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நம்மிடையே மிளிர வருகிறார்கள். இன்னல்களை கண்டு நகுக என்றார் நம் வள்ளுவ பெருந்தகை. பெருமிடர் ஏற்படும் போது அதனை ஒரு சவாலாக மாற்றமாக எண்ணி எதிர்கொள்ள தயக்கமில்லை என்பதை காட்டுவதே நகுதல். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்றார் தந்தை பெரியார். மன தைரியத்துடனும் பகுத்தறிவையும் அறிவியலையும் கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. இன்னல்களை எதிர்கொள்ளும் மன வலிமையையும் துவளாமல் தொடர்ந்து போராடும் போர்க்குணமும் நாம் கற்க வேண்டும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி நம் மனதில் துணிவை விதைக்க வேண்டும் எனும் சிந்தனையை நம் மக்களிடம் உணர்த்தும் பொறுப்பு நமதே. இன்று 150 மேற்பட்ட சிறார்கள் பங்கேற்கவிருக்கும் இக்குழந்தைகள் தின விழா நியூ நார்மல் வடிவில் இணைய விழாவாக வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் எப்பொழுதும் போல நடனம், மாறுவேடம், ஓவியம், இசை, கவிதை, தமிழ் பேச்சு எனும் அம்சங்களுடன் புதிதாக சுட்டி சமையலும் சேர்ந்து ஒரு நிமிட காணொளியாக தொகுப்பாக பல்சுவை விருந்தாக இன்றைய விழா நிகழ உள்ளது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இறுதி வரை அமர்ந்து அமைதி காத்து வர்ச்சுவல் கரவொளி எழுப்பி நம் இளைய செல்வங்களுக்கு ஊக்கமளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். முதல் நிகழ்வாக பேச்சு போட்டி போன வாரம் சிறப்பாக நடந்தது. சென்ற வாரம் இந்த நவம்பர் 15 அன்று இவ்விழாவின் தொடக்கமாக COVID-19 காலத்திலும் நான் எப்படி எதில் மகிழ்ச்சியை கண்டேன் என்றும் ஒன்றிணைந்து அறிவியலால் வெல்வோம் மடமையை ஒழித்து எனும் தலைப்பில் பேச்சு போட்டியில் 30 சிறார்கள் சிந்தனை சொற்பொழிவு அறிவிற்கும் செவிக்கும் விருந்தாக அமைந்தது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பேச்சு போட்டியுடன் திருக்குறள் கதைகளும் தமிழ்தேனி தகுதி சுற்று போட்டிகளும் அழகுக்கு அழகு சேர்த்தன என்றால் மிகையாகாது. இன்று அந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை உங்களிடையே தங்களது கருத்துக்களை பேச்சுக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். முதலில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை வாசிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கொரோனா என்னும் பேரிடர் அதிவேகத்தில் பயணித்து இவ்வுலகை ஒரு பாஸ் மோடில் நிலைய வைத்துள்ளது. எனினும்
இந்த பேரிடரில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் பல. கெட்டதிலும் நல்லது என்பார்களே அது போல. இடுக்கண் வருங்கால் நகுக என்னும் வள்ளுவர் கூற்றிற்கேற்ப இந்த காலத்தில் நான் எப்படி மகிழ்ச்சியாக எதில் மகிழ்ச்சியை கண்டேன் என்று 5-9 மாணவர்கள் பேச உள்ளார்கள். அவர்களின் பேச உள்ள மாணவர்கள் இன்று வெற்றியாளர்கள். அந்த பட்டியலை வாசிப்பதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. எனினும் நான் எப்பொழுதும் கூறுவது போல, பங்கேற்ற அத்தனை மாணவர்களும் பிள்ளைகளும் நம் மழலை செல்வங்களும் முயற்சியுடன் கூடிய பயிற்சி வெற்றிக்கு அடித்தளம் நிச்சயம். சோ இன்று வந்து இந்த பட்டியலில் வந்து நம்மிடையே பேச வருகிறார்கள். முதலிடம் பெற்ற ரைடன் சந்தோஷ்குமார், 2வது இடம் தனிகா சுந்தர், 3வது இடம் அஸ்விதா வசந்த். இப்பொழுது நம்மிடையே தனிகா சுந்தர் உங்களுடைய பேச்சை பகிருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த பேர காலத்தில் நான் எப்படி மகிழ்ச்சியை கண்டிருந்து உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேசப்போகிறேன். 2020 ஆரம்பம் முதலே உலகை ஆட்கொண்டு விட்டது கொரோனா பீதி. உலக மக்கள் அனைவரும் கொரோனா காஞ்ச வீட்டுக்குள் பதுங்க தொடங்கினர். வீட்டுக்குள் இருந்த போன நான் தேர்ந்தேன். நாங்கள் இதுவரை கிடைக்கப்படாத பலன்பங்களை பெற்றோம் என்று கெட்டதும் ஒரு நல்லது என்று என்பார்கள். அப்போல இத்தனை தாக்கத்திலும் நான் மகிழ்ச்சிய பல வழிகளும் இருக்க நான் செய்கிறேன். நிகழ்நிலை வகுப்பு என்பதால் என் சகோதரருடன் அதிக நேரம் விளையாட கிடைத்தது. என் அம்மா அப்பா அவர்கள் சிறு வயதில் விளையாடிய எங்களோட சேர்ந்து விளையாடினார்கள். ஒரு வழி அடைத்தால் மறு வழி திருப்பும் என்பது போல தமிழனின் பழக்கமான தனி மனித உலகம். உணவு முறை, கை கால் கழுவுதல், கை கூப்பிடல் உட்பட பல பால நிலைகளை நாம் தான் இந்த உலகே உணர்த்தியுள்ளோம். இதை விட வேற என்ன மகிழ்ச்சி இருக்க போகிறது? இந்த பேர காலத்தில் ஊர்திகளின் நிலை குறைந்து பறவைகளின் ஓசை அதிகம் ரசித்து கேட்க முடிந்தது. சூழ்ந்தால் தானே சிற்ற அமைந்தியும் நம் ஒரு நல்ல மகிழ்ந்தே நம்ம வாழ முடியும். இந்த பேரை காலத்திலும் குழந்தைகளின் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடிகிறேன். எனவே நான் பின்பமாக வாழலாம் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி எதில் மகிழ்ச்சியை கண்டார் அப்படின்னு பகிர்ந்துக்கிறதுக்கு ரைடன் சந்தோஷ்குமார் வருக. உங்களுடைய முதல் இடத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரைடன், நீங்க தயாரா? நான் தயாரு. என்னோட கேமரா வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓபன் ஆக மாட்டேங்குதா? ஆமா. 5 நிமிஷத்துல நாங்க வந்துறோம் இன்னொரு லேப்டாப்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேரத்தை கருதி நம்ம அடுத்த நிலைக்கு வந்து பேச்சு போட்டி வந்து 8-10 பிள்ளைகளும் இதே தலைப்புல தான் பேசினாங்க. சோ அந்த தலைப்புல யார் யார் வந்து நமக்கு வெற்றியாளர்கள் அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப மகிழ்ச்சியோட அறிவிக்க இருக்கிறோம். முதலிடம் பெற்ற மீனாட்சி கணேசன், இரண்டாவது இடம் காயத்ரி ஸ்ரீ கோவிந்தராஜ், 3வது பவ்யா சுவாமிநாதன். பிள்ளைகள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இந்த தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா 5-10 இருக்கிற பிள்ளைகளுக்கு இதே தலைப்பை தான் கொடுத்திருந்தோம். பிள்ளைகள் வந்து தனக்கு எப்படி இயல்பா அவங்களால என்ன மனசுல இருக்கு அப்படிங்கறத நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. பிள்ளைகள் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பெற்றோர்களோட ஊக்கமும் அது பயிற்சியும் கொடுத்திருந்தாலும் பிள்ளைகள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையை எடுத்து தன்னம்பிக்கையோட அதை வந்து பேச்சை வந்து அவங்க நம்மளிடையே பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சிகாங்கத்தினுடைய முயற்சி. அது வந்து பெரிய வெற்றி எங்களுக்கு. ரைடன், இப்போ நீங்க தயாரா?
தொடங்கலாம் ரைடன். ரைடன் வந்து இப்பொழுது 5-7 வயது உட்பட்ட பிள்ளைகள் அந்த இதுல வந்து முதலிடம் பெற்றவர். பேசுங்க ரைடன். வணக்கம், என் பேர் ரைடன். சீனாவிலிருந்து தொடங்கி இந்த உலகமே அஞ்சிருக்கின்ற இந்த கோவிட்19 பேரிடர் காலத்திலும் கூட நான் அனுபவித்த காட்சியையும் மகிழ்ச்சியையும் உங்கள் முன் பரிமாற வந்துள்ளேன். உலகமே ஒரு விதமான மரணம் வயத்தில். நான் அதில் பல விதத்தில் மகிழ்ச்சியை கண்டேன். ஊர் அடங்கி நிமித்தமாக நான் பள்ளிக்கு போகாமலும் பெற்றோரும் வீட்டில் இருந்து வேலை செய்யாமலும் அது எனக்கு ஒரு விதம் மகிழ்ச்சியை தந்தது. என் பள்ளி நண்பர்களை நேரே பார்க்க முடியாது, சில வச்சிடத்தை உணர்ந்தேன். இருப்பினும் என் நண்பர்களோடு காணொலி அழைப்பு வழியாக நான் பேசி மகிழ்ந்தேன். கோடை காலத்தில் பேரிடர் காலத்தில் வீட்டில் இருக்கும் போது கூட விதவிதமான முகக்கவசங்களை அணிந்து கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்தேன். என் அண்ணருடன் வீட்டின் உள்ளே கால்பந்து விளையாடி குடும்பமாக உட்கார்ந்து நிறைய கதைகள் பேசி விதவிதமான அம்மாவின் அறுசுவை உணவை சாப்பிட்டு மகிழ்ந்தேன். கோடை காலத்தில் வெளியே சென்று என் நெருங்கிய நண்பர்களுடன் மட்டும் விளையாடினேன். நாங்கள் குடும்பமாக மிதிவண்டியில் நிறைய இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தோம். இந்தியாவில் இருக்கும் என் பாட்டி தாத்தாவுடன் நீண்ட நேர உரையாடல், அவர்கள் எனக்கு அறிவை கூட நான் அவர்களுக்கு சிலவற்றை தெரிவிக்க அந்த நாட்கள் மிகவும் இன்பமாக இருந்தது. இருந்தும் பிறப்படும் துன்பங்களை அணிந்து பிறகு உதவ நல்லது என்ன முன்னோர்கள் நமக்கு தந்ததை நினைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிறப்புக்கும் எல்லாவுக்கும் சிறப்போவா சேர்த்தோடு வேண்டுமையா என்று திருவள்ளுவர் கூறியதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் சமம். நாம் செய்த நன்மை தீமைகளை நமக்கு புகழும் இருக்கும் சேர்க்கின்றன. எல்லாம் வல்ல என நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை நமக்கும் அதோடு பிறர்க்கும் உதவிட வாழ்வதே ஒரு மனிதனின் பெருமை. அதைதான் நான் மகிழ்ச்சியின் உச்சமாக நினைக்கிறேன். இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்காத நிலையிலும் தமிழர்களாகிய நாம் வீட்டில் பயன்படுத்தி வருகின்ற மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி, சுக்கு, மல்லி, சீரகம், மிளகு, மஞ்சள் நம் மூலம் தயாரிக்கப்பட்ட பான மருந்தை நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். அதைதான் என்பதை எங்கள் தலைமுறைக்கும் உணர்த்தியதை கண்டு நான் வியந்தேன். நோன்றி வாழ அரசின் கட்டுப்பாடுகளையும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறையாக பின்பற்றி மனித நேயத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ரைடன், ரொம்ப அழகா சொன்னீங்க. வள்ளுவரோட கூற்று மானிடத்தில் ஏற்ற தாழ்வு இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன இஞ்சி சுக்கோட சேர்த்து இப்போ நமக்கு ஃபைசர் வேக்சினும் வந்துடும். ஸோ அதனால விரைவா அடுத்த வருடம் நிச்சயமா உங்களெல்லாம் நேரா சந்திப்போங்கிறதுல எங்களுக்கு எந்த வித ஐயமும் இல்லை. அது ஆவலோட சிகாகோ தமிழ் சங்கம் எதிர்நோக்கி இருக்குது. அடுத்ததாக நான் நன்றி ரைடன். இப்போ அடுத்த பிரிவு 5-8 வந்து 7 வயது வரைக்கும் மாணவர்களை பார்த்தீங்க. இப்ப 8-10 வயது இரண்டாவது பிரிவு, அதே தலைப்பு, இந்த கோவிட் பேரிடர் நேரத்திலும் எதில் எப்படி மகிழ்ச்சியை கண்டேன் அப்படிங்கிறதுல நான் முன்னமே சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் வந்து 3 பேர். முதலிடம் வந்து மீனாட்சி கணேசன், இரண்டாவது காயத்ரி ஸ்ரீ கோவிந்தராஜ், மூன்றாவது இடம் பவ்யா சுவாமிநாதன். ரொம்ப சிறப்பா பண்ணீங்க பிள்ளைகளா. உங்களோட பேச்சு வந்து எல்லாரும் கேட்கணுங்கிறது எங்களுக்கு விருப்பம். இருந்தாலும் நேரத்தின் நெருக்கடி காரணமாக முதல் 2 பேச்சாளர்கள் தான் மீனாட்சி அவர்கள். தயார் நிலையில இருந்தா மீனாட்சி நீங்க பேச ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேச்சு போட்டு சொன்னது மாதிரி நம்ம தமிழ் பள்ளிகள் நடத்துற திரு பாபு ஐயா மூலமா பல வருடங்களா நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பா மாணவர்கள் தயார் நிலையில இப்போ நீங்க உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலையும் நீங்க பாத்தீங்க, பிள்ளைகள் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. நிறைய குழந்தைகள் நிகழ்ச்சி இருந்தது. இது வந்து தமிழ்
மொழி பயிற்சி அவங்களுக்கு ஒரு புறம் அப்படின்னு இருந்தாலும், தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதனால சிகாகோ தமிழ்ச்சங்கம் இதுக்கு வந்து ஒரு தளம் அமைத்து அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இதை செய்து வருகிறது அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மற்றும் இல்ல ரொம்ப பெருமிதமும் இருக்கு. அதனால பிள்ளைகள் வந்து எல்லா பிள்ளைகளும் இன்னும் நிறைய பிள்ளைகள் வரணும், இன்னும் நிறைய முயற்சிகள் பள்ளிகளிடமிருந்தும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு போதுமான ஊக்கம் கொடுத்து முயற்சியோடு இதை பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அடுத்தது வந்து தமிழ்ச்சங்கம் வந்து 50 ஆண்டுகள் இல்ல 100 ஆண்டுகளுக்கு சிறப்பாக வரும் என்பதில் ஐயமில்லை. வணக்கங்க. இப்போ பேச்சு போட்டி பங்கேற்பாளர்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ தமிழ் தேனி நிகழ்ச்சிகள் இருக்குது. தமிழ் தேனி நிகழ்ச்சிகள் முடித்த பிறகு மறுபடியும் மீனாட்சி அவங்க வந்து மறுபடியும் நமக்கு பேச்சை வழங்குவாங்க. சிறப்புங்க, சிறப்பு, நன்றி. சரிங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சில தமிழ் தேனி பங்கேற்பாளர்களாக தயாராகிற வரைக்கும் நம்ம நம்மளுடைய ஸ்பான்சரை பற்றி நம்ம ஒரு பார்ப்போங்க. நன்றி சரவணன். கணேசன், நாங்க தமிழ் தேனிய தொடங்கலாம். கணேசன், நீங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வர வேண்டியிருக்கும் போல் இருக்கு. கணேசன், அன்மியூட் பண்ணணும். நீங்க பேர் சொல்லுங்களேன், யார் யார் இருக்கணும்னு சொல்லுங்க. நம்ம அவங்களை வந்து நம்ம உள்ள நம்ம இதுக்குள்ள அனுமதிக்கலாம். சரி, மகதி, முத்தையா, விஷாரத், சதீஷ், நிலா இளங்கோ இருக்காங்க, முகுந்த் யுவராஜ் இருக்காரு, ஐஸ்வர்யா சந்தர் இருக்கீங்க, ஆண்ட்ரியா, ஜஸ்லின், விக்டர் ஆனந்த். எல்லாரும் வந்துட்டாங்களாங்க? இன்னும் ஒருத்தர் மட்டும் வரலங்க. யார் வரல? கேக்குதா? நிலா கேக்குது, கேக்குது. மகதி வந்துட்டீங்களா? மகதி கை தூக்குங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டாங்க, 6 பேர் வந்துட்டாங்க. மகதி இல்லங்க, நான் பாக்குறேன். சரி சரி, ஓகே. சரிங்க, நம்ம எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம போட்டியை தொடரலாம். நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம். இது 5 முதல் 9 வயது குழந்தைகளுக்கான தமிழ் தேனி போட்டியின் இறுதி சுற்று. என் பெயர் கணேசன் காமாட்சி பிள்ளை. நான் இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நடுவர். திரு முத்துவேலு அவர்கள் இந்த போட்டிக்கான கேள்வி பதில் தயாரிப்பாளர் மற்றும் இந்த போட்டியை நடத்துபவர். வணக்கங்க முத்து. ஆதரவுக்கு நன்றி. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் குழந்தைகள் மகதி முத்தையா, விஷாரத் சதீஷ், நிலா இளங்கோ, முகுந்த் யுவராஜ், ஐஸ்வர்யா சந்தர், ஆண்ட்ரியா, ஜெஸ்லின், விக்டர். இந்த போட்டிக்கான விதிமுறைகளை நான் விரைவாக சொல்லிவிடுகிறேன். குழந்தைகள் சத்தமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். முதல் சுற்று படம் பார்த்து தமிழில் பெயர் சொல்ல வேண்டும். இரண்டாம் சுற்று ஆங்கில வார்த்தையை பார்த்து தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும்.
இரண்டு சுற்றுகளுக்கும் 30 வினாடிகள் கொடுக்கப்படும். இரண்டு சுற்றிலும் அதிகபட்சமாக 10 கேள்விகள் கேட்கப்படும். பதில் தெரியவில்லை என்றால் அடுத்து என்று சொன்னால் அடுத்த கேள்விக்கு சென்று விடுவோம். நீங்கள் முடித்து விட்டால் நேரம் இருந்தால் விட்ட பதில் கேள்விக்கான பதில்களை மறுபடியும் சொல்லலாம். பெற்றோர்கள் குழந்தைகள் அருகே இருக்க வேண்டாம், இது குழந்தைகளுக்கான போட்டி, அவர்களின் திறமையை வெளிக்காட்ட உதவுங்கள். பெற்றோர்கள் தயவு செய்து அறையை விட்டு விலகி இருங்கள். பெற்றோர்களின் இடர்பாடு இருப்பதை நாங்கள் கண்டால் விதிமீறல் என்று குழந்தையை தகுதி இழந்து விடுவார்கள். குழந்தைகள் இந்த போட்டியில் தொடர மற்றும் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நம்ம தொடங்கலாம். முத்து நீங்க தயார்னா தொடங்க. சரவணகுமார் நம்ம முத்து தயார்னா தொடங்கிடலாம். கேக்குதுங்க. ஸ்கிரீன் உள்ள எடுத்துட்டு வரீங்களா? இப்ப முதல் போட்டியாளர் வந்து மகாதி, அவங்க மட்டும் உள்ள இருக்கட்டுங்களா? திரை எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது. மகாதி நீங்க தயாரானு சொல்லுங்க. தயார். சரி, முயற்சி பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதாயிடுச்சு. ரைட்டுங்க. மேஜை, தொலைக்காட்சி, வில், தாடி, அடுத்து செருப்பு, மின்னல், திரைப்படம், அடுத்தது. நேரம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த போட்டியாளர் வந்து விஷாரத். விசாரத் உள்ள வந்துட்டீங்களா? மகாத்தி நீங்க வேணா, நீங்க வேணா வெளியே போய்க்குங்க. தயாரா விசாரத்? தயார். நிமிஷம். கத்திரிக்காய். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். கத்திரிக்காய் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. தட்டு, மரம்,
எலும்பு, சீப்பு, குப்பை தொட்டி, கால்பந்து, சுறா, வானொலி. நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்ததா நிலா. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா. இலை, மின் விசிறி, பானை, அம்பு, பாம்பு, கரும்பு, அடுத்தது கடற்கரை, ஒலிபெருக்கி. நேரம் முடிஞ்சிச்சு. நன்றி நீலா. அடுத்தது ஐஸ்வர்யாங்களா? அடுத்தது முகுந்த் நினைக்கிறேன்ல, முகுந்த். முகுந்த் வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டா. கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. வேற இருக்குங்க. தேங்காய், வளையல், கண்ணாடி, அடுத்து கழுது, அடுத்து வெண்டைக்காய், ஓனாய், தேள். முடிஞ்சிருச்சுங்க, நேரம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி முகன். அடுத்ததா வந்து அடுத்ததான் ஐஸ்வர்யா. கேக்குதா? ம், கேக்குதுங்க. தயாராயிருக்குங்க. முதுகு, ராஜா, தேனி, புறா, மாதுளை, தொலைக்காட்சி, கணினி, சுறா, தும்பி, காவலர், உதடு. நல்லா செஞ்சீங்க. அடுத்த ஆண்ட்ரியா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. ஒரு நிமிஷம். சரி, தயாருங்களா? தயார்.
உப்பு பள்ளி சதுரம் பட்டம் புகை புறா மருந்து தொலைபேசி. நேரம் முடிஞ்சிருச்சுங்க, நல்லா செய்யுங்க. அடுத்தது இரண்டாம் சுற்று, சொல்லுங்க கணேஷ். கணேஷ் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓ மன்னிக்கணும், ஓ நான் பேசினதெல்லாம் கேட்கலையா? இல்லை, பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எது சரி தவறு அப்படிங்கிறதுக்கான இது சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு அது வந்து புகை இல்லை, அது வந்து நீராவி இல்லைன்னு சொல்லலாம். கைபேசி அலைபேசி சொல்லியிருக்கலாம், நீங்க தொலைபேசி சொன்னீங்க, அதுவும் தவறு. சரியா? சரி, ஓகே. இப்போ இரண்டாம் சுற்று ஆரம்பிச்சிடலாங்க. மகத்தி உள்ள வராங்களா? ஆமா மகத்தி, மறுபடியும் மகத்தி, அதே வரிசை தான் மகத்தி. பெற்றோர்களுக்கு மறுபடியும் வருது சொல்றேன், நீங்க உதவி செய்ய இருக்க வேண்டாம், தயவு செய்து வெளியில் இருக்கவும். பெற்றோர்கள் வந்து அறையில இருந்தா விதிமீறல் கொடுத்துட்டு பகுதி இழப்பு செஞ்சிருவோம், தயவு செய்து வெளியில் இருக்கவும். மாமா குலம். அடுத்து 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 காய்கறிகள். அடுத்து 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 காரணம். நல்லது, சரி. ஒரே ஒரு குழப்பமானதுக்கு மட்டும் சொல்லிடுறேன்டா, நீ லேக்குங்கிறதுக்கு குளம்னு சொன்ன அது தவறு, ஏரி அப்படிங்கிறது தான் சரியான பதில். மற்றது தவறு வந்து ஆப்வியஸா தெரிஞ்சது. சரியா? இப்போ இதுல வந்து மூன்று மதிப்பெண்கள். அடுத்து விஷாரத். நீலம் தவறு. விடை ஆரம்பம் மூளை உள்ளே ராமம் உலவ அலுவலகம் உதாரணம். நேரம் முடிஞ்சிருச்சு, சிறப்பா பண்ணுங்க. நல்லது, ஒன்பது பதில்கள் சரியா சொல்லியிருக்கீங்க. அடுத்து நிலா இளங்கோ. நிலா பேசுங்க, கேக்குதான்னு பார்க்கலாம். நான் கேக்கு, என்ன சொல்றது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுமா? தயாராகுங்க.
மஞ்சள். அடுத்தது தொண்டை, மூளை, அரண்மனை, நிறுத்து, கடல். அடுத்தது திருவிழா. அடுத்தது தவறு சொன்னது, தவறு ஆபீஸ தெரிஞ்ச விஷயங்கள் தவிர, கடல்னு சொன்னீங்க நிலா, அது பெருங்கடல், ஓஷன் அப்படிங்கிறது. சீனா தான் கடல், சரிங்களா? ஆறு விடைகள் சரியா சொல்லியிருக்கீங்க. அடுத்து முகுந்த் யுவராஜ். ஓகே தயார். முகுந்த் தயார்னு சொல்லுங்க. தயார், நான் தயார். கேக்குதா? கேக்குது. ஓகே. அடுத்து ஒரு நிமிஷம். அடுத்து குகை. அடுத்து உண்மை, உண்மை. அடுத்து பூண்டு. கூட்டம். நல்லா இருக்கண்ணா, நேரம் முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்தது ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொல்லுங்க. தயாரா சொல்லுங்க. ஐஸ்வர்யா பேர் தயார். தயாரா? ஆறு. மாணவர், குட்டை. அடுத்தது சீப்பு, கிட்டக. அடுத்தது மகிழுந்து, பூண்டு. போட்டி. நேரம் முடிஞ்சிருச்சு. போட்டிக்கு நேரம் முடிஞ்சிருச்சாங்க. போட்டி சொல்லும் போது அதுதான் தெரியல எனக்கு, முடிஞ்சிருச்சுதான் நினைக்கிறேன். பாருங்க நீங்க நான் பாத்துக்கிறேன். எட்டு பதில்கள் சரியா சொல்லிருக்காங்க. எட்டு இல்லையே, ஆறு தான். ஒண்ணு சரி, அதை பாத்துக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. அடுத்து ஆண்ட்ரியா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா? தயார்னு சொல்லுங்க. தயார். தோட்டம். சர்க்கரை. தரை. அடுத்தது தூள். அறிவியல். மின்மினி பூச்சி. வெளியே. அமைதி. நேரம் முடிஞ்சிச்சுமா? நேரம் முடிஞ்சது. முடிஞ்சிருக்குன்னா எட்டு பதில்கள் சரியா சொல்லியிருக்கீங்க. சரி, அவ்வளோதாங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு சுற்றுகள் நான் நிறைவு செஞ்சிட்டோம். இப்போ ஏற்கனவே பேசுன மாதிரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த
எக்ஸாக்டா இது பண்ண முடியல. நான் வந்து பதில்களை வந்து சரி பார்த்துட்டு முடிவான பதில் முடிவான ரிசல்ட் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவோம். என்னோட எங்களோட கோல் என்னன்னா இந்த போட்டி முடிகிறது மற்ற போட்டிகள்லாம் முடிகிறதுக்குள்ள இதுக்கான ரிசல்ட் என்னன்னு சொல்றது எங்களோட கோல். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். இந்த ஆறு பேர்ல மூன்று இடங்கள் 1, 2, 3 இடங்களுக்கான பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்குள்ள ஏதாவது வந்து டை பிரேக்கர் மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் சவால் சுற்று தனியாக ஆஃப்லைன்ல பண்ணிட்டு அந்த விடையையும் சேர்த்து சொல்லுவோம். சரிங்களா? பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்ல முயற்சி செஞ்சீங்க, நல்ல உங்க திறமையை காட்டினீங்க. போட்டியில கலந்துக்கிறது வெற்றி பெறுறது முக்கியம், ஆனா கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்களா கலந்துக்கிட்டதுலயே ஒரு வெற்றியாளர் தான். சோ ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி குழந்தைங்களா. பாக்கலாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போய். அடுத்ததாக பேச்சு போட்டி. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த 8-10 வயது பிள்ளைகள் இவங்க வந்து அதே தலைப்புலதான் பேசுவாங்க, கோவிட் பேரிடர் நேரத்திலும் எதில் மகிழ்ச்சியை கண்டேன் அப்படின்னு. இப்ப அதோட வெற்றியாளர்கள் பட்டியலை முதல்ல நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ரெண்டு பிள்ளைகள் வந்து நம்ம இடையே வந்து அவங்க பேச்ச பகிர்ந்துப்பாங்க. மீனாட்சி கணேசன் முதலிடம், இரண்டாவது இடம் காயத்ரி ஸ்ரீ கோவிந்தராஜ், மூன்றாவது இடம் பவ்யா சுவாமிநாதன். பிள்ளைகள் வந்து இணைஞ்சிட்டாங்களா? சரவணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, நீங்க சொல்ல வரீங்க நினைக்கிறேன். நம்ம இணைப்புல காயத்ரி ஸ்ரீ இருக்கிறாங்க, அப்புறம் வந்து இன்னும் மீனாட்சி அவங்க இல்ல காணும், மீனாட்சி கணேசன் அவங்க இன்னும் காணும். சரி, அவங்க இணைந்துட்டாங்க, அவங்களும் இணைந்துட்டாங்க. இப்ப வந்து நம்ம அவங்களை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோங்க. இருக்காங்களே மீனாட்சி? ரொம்ப சிறப்பா இருக்கு. பவ்யா வந்து சேர்ந்தாங்களா? பவ்யா சுவாமிநாதன் வரும். ரொம்ப சிறப்பு பிள்ளைகளா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா போன வாரம் பேசுனீங்க, இன்னைக்கு வந்து போட்டி இல்ல ஆனா அதே தலைப்புல நீங்க வந்து மத்தவங்களும் உங்களுக்கு பாக்கணும், உங்களோட பேச்சு இவ்வளவு சிறப்பா இருந்ததுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. சோ உங்க பேச்ச நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு இப்பொழுது காயத்ரி ஸ்ரீ கோவிந்தராஜ் நீங்க தயார் நிலையில இருந்தீங்கன்னா உங்க பேச்ச தொடங்கலாம் நீங்க. நன்றி. வணக்கம், என் பேர் காயத்ரி ஸ்ரீ. நான் இந்த பேரிடரில் எப்படி சந்தோஷமா இருந்தேன் பேச போகிறேன். நான் வந்து என் அம்மாவுடன் தையல் கத்துக்கிட்டேன், என் அப்பாவுடன் மிதி வண்டி ஓட்டினேன், என் தங்கச்சியோட நான் வெளியில போய் விளையாண்டேன். இது எல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. அப்போ ஒரு நாள் எனக்கு வந்து அம்மா எனக்கு வந்து தையல் சொல்லி தந்தாங்க. தையல் சொல்லி தரும் போது நான் வந்து ஒரு பை செஞ்சேன், அது எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. அதுக்கப்புறம் நானும் என் அம்மாவும் என் அப்பாவும் என் தங்கச்சியும் குட்டி குட்டி சமையல் பண்ணோம். அதுவும் இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு வந்த சொப்பு சாமானமோட, அதுவும் குட்டி குட்டி அடுப்பு. அந்த காய்கறிகள்லாம் நம்ம எங்க வாங்கணும் தெரியுமா? நம்ம வாங்கல, நானு என் அம்மா என் அப்பா என் தங்கச்சியும் நானும் எல்லா நம்ம தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளையும் பிச்சுதான் நம்ம சமைத்தோம். நம்ம தோட்டத்துல காய்கறிகள்ல வளர்ந்தது, அதுவும் புதுசு துளசி புதினா அதை விட நிறைய கூட வளர்ந்தது.
அப்போ ஒரு நாள் அம்மா கேட்டாங்க, நீ வந்து என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறியா எப்போ இந்த பேரிடர் முடியும்னு? அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் யோசிச்சிருக்கிறேம்மா, ஆனா எனக்கு பதில் கிடைக்கவில்லைன்னு. அப்போதான் அம்மா சொன்னாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பேரிடர் போகும்னு. அப்போ எனக்கு புரியவே இல்லை, அம்மா நீங்க நிதானமா சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அம்மா நிதானமா பொறுமையா சொன்னாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வருது. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த குறள் அதிகாரம் வந்து இடுக்கன் அழியாமையில இருந்து வந்திருக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் பேசுனீங்க, ரொம்ப நன்றி காயத்ரி ஸ்ரீ. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இது வந்து ஒரு வாய்ப்பு, நிறைய கலைகள் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. தோட்டக்கலை, சமையல் கலை, தையல் கலைன்னு நீங்கள் வந்து பன்முகங்கள் கொண்டு பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளைகள் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய திறன்களை வளர்க்கறதுக்கு இந்த கோவிட் வந்து பெரிய அளவில் உதவி இருக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்றவங்களையும் யோசிக்கணும். முக்கியமா இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவர் தலைவர் திரு பிரசாத் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நார்தர்ன் இல்லினாய் ஃபுட் பேண்ட்ரிக்கு அவங்க சொன்னது மாதிரியே மற்றவங்களையும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட டொனேஷன்ஸையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைவூட்டுறோம் அன்போட. அடுத்ததாக முதல் நிலையில் வந்து பரிசு பெற்ற மீனாட்சி கணேசன் அவர்கள், உங்க உரையை நீங்க தொடங்கலாம். கேக்குதுமா? நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் இன்று பேரிடர் காலத்திலும் எவ்வாறு மகிழ்ச்சியை கண்டேன் என்று பேச வந்துள்ளேன். நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமையாகிவிடும். எது நடந்தாலும் அதன் நன்மைக்கே என்று நினைத்து வாழ கற்றுக் கொள்ள வேண்டும். நான் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நான் காலையில் எழுந்தவுடன் உதிக்கும் மாதவனை கண்டு மகிழ்வேன். உடா போகும் மேகங்களை கண்டு மகிழ்வேன். அசைந்தாடும் மரங்களை கண்டு மகிழ்வேன். சுதந்திரமாக பறவைகள் பறப்பதை கண்டு மகிழ்வேன். நான் தண்ணி ஊற்றி வளர்த்த செடிகளில் பூக்கள் நினைப்பால் சிரிக்கும் பொழுது மகிழ்வேன். என் பெற்றோர்கள் நான் நன்றாக படித்தால் எனக்கு பரிசுகள் தரும் பொழுது மகிழ்வேன். என் தாய்க்கு உதவி செய்து மகிழ்வேன். என் தந்தையுடன் நகைச்சுவையாக பேசி மகிழ்வேன். என் அண்ணனுடன் விளையாடி மகிழ்வேன். என் உறவினர்களுடன் கைபேசியில் பேசி மகிழ்வேன். என் தாய் எனக்கு கதைகள் கூறும் பொழுது மகிழ்வேன். என் நண்பர்களுடன் மாலை நேரத்தில் மிதிவண்டி ஓட்டி மகிழ்வேன். போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்ற மீசைக்கவி பாரதியின் வரிகளை மையாக்கினும் இந்த கொரோனாவை மனபலத்தாலும் உடல் பலத்தாலும் அறிவியலாலும் இயற்கை மீது அன்பை கொண்டும் நிச்சயம் வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ரொம்ப நன்றி மீனாட்சி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நீங்கள் பேசின இந்த துணியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குரல் வளம் வந்து நல்ல சிறப்பாக வந்து நீங்கள் அதிகார துணியில் பேசுனதை பார்த்தா கொரோனா நிச்சயமாக பயந்து ஓடிடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப அழகாக பேசுனீங்க. மென்மேலும் தமிழ் வந்து வளர்க்கணும், நம்ம தமிழில் பேசுவோம், தமிழ் வளர்ப்போம் அப்படிங்கிறது சூளுரையாக மாத்திரம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பிள்ளைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்கள் தமிழ் பணி தொடரட்டும். அடுத்ததாக தமிழ் தேனி பிள்ளைகள் வந்து பெரிய நிலையில இருக்கிற பிள்ளைகள், 10 to 18 வயது பிள்ளைகள், கணேசன், முத்து, நீங்கள் தயாரா இருக்கீங்களா? தயாருங்க அருள். பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். நன்றிங்க. குழந்தைகள் பெயர் நான் முதல்ல சொல்றேன். ஸ்னேகா கணேசன், ராயன் சந்தோஷ், சஹஸ்ரத், சதீஷ். ஓகே, வந்துட்டாங்க பிள்ளைங்க, வந்துட்டாங்க. முத்து நீங்க இருக்கீங்களா? அப்புறம் நடுவர்கள் ஷம்மு ரவி மற்றும் தனியாச்சலம் அவர்கள். தனியாச்சலம் அவங்க வந்துட்டாங்கன்னா ஸ்னேகா உங்களோட கேமராவை கொஞ்சம் திருப்பிக்கிட்டீங்கன்னா இதா இருக்கும். நேரா வச்சுக்கோங்க, கொஞ்சம் மாத்திக்கோங்க. பின்னாடி லைட் இல்லாம இந்த பக்கம் இன்னும் சரி, பரவாயில்ல, சரியா இருக்கு. ஓகே, தனியாச்சலம் வந்துட்டாங்களா? அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கணேஷ் நீங்களும் பாத்துங்க அப்படியே. சரிங்க, நன்றிங்க.
இது 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான தமிழ் தேனி போட்டியின் இறுதி சுற்று. இந்த சுற்றில் கலந்து இது நான் என்னுடைய பெயர் கணேசன் காமாட்சி பிள்ளை, இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளர். முத்துவேலு அவர்கள் இந்த போட்டியின் கேள்வி தயாரிப்பாளர் மற்றும் போட்டி நடத்துனர். அப்புறம் திருமதி ஷம்மு ரவி அவர்கள் இருக்காங்க, சண்முக வடிவு ரவி அவர்கள், அவர்கள் இந்த போட்டியின் நடுவர். அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் குழந்தைகள் ஸ்னேகா கணேசன், ராயன் சந்தோஷ், சஹஸ்ரத், சதீஷ். இந்த போட்டியின் விதிமுறைகளை மிக விரைவில் நான் சொல்லிடுறேன். இந்த பெரிய பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் விதிமுறைகள் தெரியும், இருந்தாலும் ஒரு சிறிய ஞாபகப்படுத்தல். சத்தமாக தெளிவாக பேசவும் ரொம்ப முக்கியம். முதல் சுற்று தமிழ் வார்த்தையை ஆங்கிலப்படுத்துதல். இரண்டாம் சுற்று கோடிட்ட இடத்தை நிரப்புதல், விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புதல். மூன்றாம் சுற்று 1 வார்த்தை 1 லட்சம் வடிவில் வார்த்தையை கண்டுபிடித்தல், தமிழ் வார்த்தையை கண்டுபிடித்தல். முதல் சுற்றுக்கு 45 வினாடிகள், இரண்டாம் சுற்றுக்கு 45 வினாடிகள், மூன்றாம் சுற்றுக்கு 1 நிமிடம். உங்களுக்கு தெரியும். பதில் தெரியவில்லை என்றால், அடுத்து என்று சொன்னீர்கள் என்றால், நீங்க திரும்ப வந்து ஏற்கனவே சொன்ன விட்ட கேள்விகளுக்கு நீங்க மறுபடியும் பதில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம் இருந்தால். பெற்றோர்கள் தயவு செய்து தலையிட வேண்டாம். பெற்றோர்கள் வந்து அந்த அறையில் இருந்தீங்கன்னா வேறு அறைக்கு சென்று விடவும். இது குழந்தைகளுக்கான போட்டி, அவர்களின் திறமையை காண்பிக்கட்டும். நடுவர் தனியாச்சலம் அவர்களும் இணைந்திருக்கார் நம்மளோட. வணக்கங்க தனியாச்சலம். நடுவர்களின் தீர்ப்பு இறுதியானது. நன்றி. இத்துடன் தொடங்கிக்கலாம். முத்து நீங்க தயார்னா ஆரம்பிச்சு. சரவணகுமார், என்னைய நீங்க வெளியில எடுத்துடலாம். சமூக முதல் போட்டியாளர் யாருன்னு சொல்லிடுங்க. முதல் போட்டியாளர் ஸ்னேகா, ஸ்னேகா கணேசன். தயாரம்மா? ஸ்னேகா தயாரா இருக்கியாமா? ஸ்னேகா பேசுறது கேட்கலையே. ஸ்னேகா ஸ்கிரீன்ல இல்லையே. சரவணா, ஸ்னேகா ஸ்கிரீன்ல கொண்டு வாங்க. ஸ்னேகா நீ தயார்னா தயார்னு சொல்லுமா? ஆ தயாருங்க. சரிக்கண்ணா, ஆரம்பிக்கலாங்க. ஆ சரிங்க. வண்ணம், கலர். ஓ ஓ, ஒரு நிமிஷம்மா, ரொம்ப நேரம் வச்சாலே, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ சரிங்க. தெரியுதுங்களா? தெரியுது. வண்ணம், கலர். வழி, வே. மனம், ஸ்மெல். ஏரி, லேடர். ஏலக்காய், அடுத்தது. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஓடை, அடுத்தது. கரவோலி, அடுத்தது. சராசரி, அடுத்தது. முதலுதவி, அடுத்தது. நேரம் முடிஞ்சிருச்சுமா? அடுத்தது ரயன். ரயன் கண்ணா தயாரா இருக்கியா? ரயன் பேசுறது கேக்குதா? சரிக்கண்ணா.
போலாமா? போலாம். வெற்றி வின் கிண்ணம் போல் வால் போல் தேல் சுண்டலி மவுஸ் இருட்டு டார்க் நோயாளி பேஷண்ட் நீதி ஜஸ்டிஸ் விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் திடங்கள் தடங்கள் ட்ராக்ஸ் அடுத்தது ஆறுதல் சூதி நேரம் முடிஞ்சது. சிறப்பா செய்யுங்க. சரி கண்ணா. பாஸ் பண்ண முடியுமாங்க? நானு பாஸ் பண்ண முடியல. சரி ரகசல் தயார் இருக்காங்க? தயார். அழகு பியூட்டி மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ் குரட்டை ஸ்னோர் அதிசயம் சர்ப்ரைஸ் கொத்தமல்லி சிலாண்ட்ரோ விபத்து அடுத்தது தெரு ஸ்ட்ரீட் வழக்கை பால்ட் தொற்று ஸ்ப்ரெட் வரைபடம் டிராயிங் தொற்று ஸ்ப்ரெட் முடிஞ்சது. நேரம் அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இரண்டாவது சுற்றுங்க. ஸ்னேகா முதல்ல. சரிங்களா? சொந்தம் மரியாதை சீக்கிரம் சித்திரை மூக்குத்தி இளவஸ் அடுத்தது அடுத்தது மக்களிகை அடுத்தது மனன்பாலம் அடுத்தது தரமாற்றம். நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ராயன். வணக்கம் கண்ணா. வணக்கம். வரலாமா? மல்லிகை அடுத்தது மாத்திரை கட்டவரை அடுத்தது கட்டிப்பிடி அடுத்தது
விசிறி, விருந்து, அடுத்தது போர், அடுத்தது வலை. நேரம் முடிஞ்சிருச்சு கண்ணா. சஹஸ்ரத். ஆ தயார். ஒரே நிமிஷங்க. ஷேர் பண்ணுங்க சரவணகுமார். நன்றிங்க. தயாரா? ஆ தயார். ஆ சக்கரை. ஆ விவசாயம். கரும்பலகை. ஆ சாப்பாடு. மாப்பிள்ளை. வரவேற்பு. சுகாதாரம். மணிக்கணினி. மணிக்கணினி. வெட்டுக்கிளி. போக்குவரத்து. மடிக்கணினி. எல்லாம் சொல்லிட்டீங்க. சிறப்பு கண்ணா. மூன்றாவது சுற்றுங்க. மூன்றாவது சுற்று. அடுத்த சுற்று. ஒரு நிமிஷம். பேரம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, மறுபடியும் போலாம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. குடும்பம். சொல்லுங்க என்ன சொன்னீங்க? குடும்பம். குடும்பம். அப்பா. அடுத்தது வட்டம். சதுரம். முக்கோணம். அடுத்தது புத்தகங்கள். சுவடி. இடம். நூலகம். மாதம். நாள். கொண்டாட்டம். சித்திரை. போய் உண்மை. நேரம் முடிஞ்சது. நேரம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது ரயன். தயாராக இருக்கிறேன்.
தயாருங்களா? ம், தயார். ஆகாயம், மேகம், வானம், சரியான விடை. நன்மை, தீமை. அடுத்தது ஏழை. சரி, சரியான விடை. தென்றல், காற்று. சரி. மருத்துவர். அடுத்தது அடுத்தது சுடா. தூண்டு, வலை. முடிஞ்சிருச்சுமா? நன்றி. ஆனந்தம், மகிழ்ச்சி. இடி மின்னல். பழமை, முதுமை, புதுமை. கூட்டு சாவி. மாத்திரை, மருந்து. சித்திரம், வரைதல், ஓவியம். சரி. துயரம், இன்பம். பேர், துன்பம். கடைசி இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றிங்க. குழந்தைங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க. நம்ம கடினமான வார்த்தைகள் நம்ம போட்டிருந்தோம். அந்த கடினமான சொற்களுக்கும் நிறைய நல்ல பதில் சொன்னாங்க. வெற்றி தோல்வி பார்க்காம பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும், அவங்கள உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தின பெற்றோர்களுக்கும் மிக நன்றி. நன்றி குழந்தைங்களா. அடுத்த முறையும் தயங்காம பயம் இல்லாம கலந்துக்கணும். மிக்க நன்றி. நன்றிங்க முத்து. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம சொன்னது மாதிரி இந்த இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு நடுவர்களோட கலந்து ஆலோசிச்சு அறிவிப்போம். நன்றி, நல்லா பங்கேற்றீங்க. வாழ்த்துக்கள். நன்றி முத்து. நன்றி கணேசன். நீங்க வந்து மதிப்பெண்களை பட்டியலிட்டு பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அறிவிப்பு தொடரும். அடுத்ததாக இப்பொழுது நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இளையோர் பிரிவுல ரெண்டு பிரிவு இருந்தது. இப்ப அடுத்தது வந்து பெரிய பிள்ளைகள் பிரிவுல வந்து இந்த 11 வயதுக்கு மேற்பட்ட இளையோர், அவங்களுக்கு இருக்கிற தலைப்பு வந்து பேச்சு போட்டி தலைப்பு வந்து அறிவியலால் ஒன்றிணைந்து வெல்வோம் பேரிடரை அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருந்தோம். ரொம்ப சிறப்பா பேசி அதுல வந்து வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதலிடம் வந்து இரண்டு பேச்சாளர்களுக்கு கிடைத்தது. நடுவரா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான காரியம். ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுறாங்க. நிகிலன் ரத்னகுமார் அவர்களும் ஸ்னேகா கணேசன் அவர்களும் இரண்டு முதல் பரிசுகள். இதை வந்து அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான பேச்சு. இரண்டாவது இடம் சஹஸ்ரத் சதீஷ், மூன்றாவது இடம் ராயன் சந்தோஷ்குமார். நான் முன்னே சொன்ன மாதிரிதான் நேரத்தை கருதி எங்களுக்கு ரெண்டு பேச்சாளர்கள் தான். சோ முதல் இடத்தில் இருக்கும் நிகிலனும்
ஸ்னேகா அவர்களும் தான் இப்போ வந்து நம்ம இடையே பேச போறாங்க. சொன்ன மாதிரி அறிவியலால் எப்படி வெல்வோம் அப்படிங்கிறது, மடமையை ஒழிப்போம் அப்படிங்கிற கருத்துல பேச போறாங்க. நிகிலன் உங்க பேச்ச ஆரம்பிக்கலாம். கேக்குது தம்பி. வணக்கம், என் பேர் நிகிலன் ரத்தினகுமார். நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு பேரிடரை ஒன்றிணைந்து அறிவியலால் வெல்வோம். பூமி தாய் சோம்பல் முறித்தால் புயல் பூகம்பம், பெருமூச்சு விட்டால் காட்டுத்தி எரிமலை, அது கண்ணீர் விட்டால் பெருமலை பெரு வெள்ளம். இது போன்ற இயற்கையில் நடக்கும் சில மாற்றங்கள் சீற்றங்களாக மாறி பேரிடர் ஆகிறது. இது மட்டுமா, கொள்ளை நோயும் கொடுகோளாட்சியும் ஏன் மனிதனால் ஏற்படும் தவறுகளால் கூட பேரிடர் உருவாகிறது. அறிவியலின் துணையால் நிலவல் கால் வைத்த நம்மால் ஏன் இயற்கையின் சீற்றங்களின் வேகத்தை குறைத்து விட முடியாது? முடியும். பேரிடருக்கு முக்கிய காரணமான கரியமில வாயுவை மாசுலா பசுமை திறன்களை பயன்படுத்தி பேரிடரின் வேகத்தை குறைத்து விடலாம். பேரிடரை அறிவியலால் மட்டுமே வெல்ல முடியுமா? முடியவே முடியாது. நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே அறிவியலின் துணை கொண்டு பேரிடரை வெல்ல முடியும். இலங்கையில் நம் உறவுகளின் பேரிழப்பிற்கும் பெருந்துயரத்திற்கும் நம் ஒன்றிணைந்து செயல்படாததே முக்கிய காரணம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மள் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று அன்றே பாடினார் மகாகவி பாரதி. இதை உணர்த்தி காட்டியது சென்னை பெருவெள்ளம். இனம், மொழி, நாடு என்பதை கடந்து ஒருவருக்கு ஒருவர் உதவியதும் வானொலி, தொலைக்காட்சி, முகநூல் போன்ற அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ததுமே மிகப்பெரிய பேரழிவை தடுத்து நிறுத்தியது. கொரோனா நாம் இன்று எதிர்கொள்ளும் பேரிடர். இது போன்ற பேரிடர் நமக்கொன்றும் புதியதில்லை. பேரிழப்பை தந்த காலரா, இபோலா, சார்ஸ், பன்றிக் காய்ச்சல் போன்ற கொரிய நோய்கள் இருந்ததும் நம் அறிவியலின் துணையால் வென்று வந்ததுமே வரலாறு. இந்த வரலாற்றை நாம் ஒன்றிணைந்து அறிவியலின் துணை கொண்டு மீண்டும் படைப்போம். இயற்கையின் மடியில் குழந்தையா இருப்போம். இன்னும் பல பல கேள்விகள் கேட்போம். சிறந்த விஞ்ஞானம் சிந்தையில் கொள்வோம். இறந்த ஒற்றுமையால் பேரிடரை வெல்வோம். பேரிடரை வெல்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க நிகிலன். தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம், அதை கொண்டு ஒருங்கிணைந்து இருந்தால் நிச்சயமாக இந்த பேரிடர் மட்டும் இல்ல எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம வந்து ஒரு இன்னல்களை வந்து வெல்லலாம் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அடுத்தது ஸ்னேகா கணேசன், நீங்க உங்க பேச்ச தொடரலாம். சரிங்க. முகத்தில் திரை இல்லாமல் சுத்தமான காற்றை ஆழ்ந்து சுவாசிக்க ஆசை. அப்படி சுவாசிக்க விடாமல் செய்தது என்னவென்று சிந்தித்து பார்க்கிறேன். கொரோனா காட்டுத்தி என்ன வேண்ட வேண்டாம், வரமும் காப்போம், வந்துவிட்டால் அவற்றை தீர்ப்போம். 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலால் அதை சாதிப்போம். ஒரு இடரோ பேரிடரோ ஏற்படும் பொழுது நம்மால் முழுவதுமாக தடுக்க முடியாது. அதே நேரம் அப்படி இருக்கும் பொழுது சுனாமி, சூறாவளி போன்றவற்றை முன்னரே அதன் தொழில்நுட்பத்தால் முன்மாதிரிகளை உருவாக்கி அதன் வீரியத்தை உணர்ந்து தாக்கத்தை குறைக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும். இந்த வருடம் கலிபோர்னியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஏற்பட்ட கடுமையான காட்டு இப்பொழுதுள்ள தடுப்பு முறைகள் போதவில்லை என்று சொல்கின்றன. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீயால் பாதிக்கப்படாத ட்ரோன் ரோபாட்டை கொண்டு புதிய தீயணைப்பு முறையை கண்டுபிடிக்க வேண்டும். இதன் மூலம் பல தீயணைப்பு வீரர்களின் உயிரை காக்க முடியும். தரவுகள் அடிப்படையிலான தீவிரமான முன்மாதிரிகளை உருவாக்கி தடுப்பு முறைகளை வடிவமைக்க வேண்டும். சில நாடுகளின் கொரோனாவை கட்டுப்படுத்த கைபேசியின் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்கவும் தகவல் தெரிவிக்கவும் பயன்படுத்தியதால் கொரோனா தாக்கத்தை மிகவும் குறைக்க முடிந்தது. இந்த பேரிடர் காலத்தில் தன் நலத்தை பார்க்காமல் மற்றவர்களை காக்கும் பணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பல முதன்மை பணியாளர்களுக்கு எனது நன்றி. என்னை போன்ற இளைய தலைமுறையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் உங்களுக்கு உதவுவதாக இருக்கும் என்று உறுதி செய்கிறேன். 2020ஆம் வருடம் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு மிக கடினமான வருடம். அமெரிக்கா, அதுவும் கலிபோர்னியா மாநிலத்தில் கொரோனா காட்டுத்தீ என்கிற இழைத்தை பேரிடரை சந்தித்தனர். அதில் ஒரு தீயணைப்பு வீரர் தன் வீடு பற்றி எரியும் போது கூட மற்றவர்களை காக்கும் பணியில் ஈடுபட்டார். அதே போல கொரோனா தீவிரமாக இருக்கும் பொழுது பல மருத்துவர்கள் தன் குழந்தையை வீட்டு விட்டுவிட்டு மற்றவர்களின் நோயை தீர்க்க உதவினார்கள். ஒரு இடரோ பேரிடரோ வந்துவிட்டால் அறிந்து கொள் அதை என்னவென்று, தெரிந்து கொள் அதை எப்படிப்பட்டதென்று, புரிந்து கொள் அதை எப்படி கையாள வேண்டும் என்று. நம்மையும் சார்ந்தோரையும் காக்கும் அறிவுடன் நடந்து கொள், அறிவியலோடு இணைந்து கொள்,
நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க சினேகா. அறிவியலோட வளர்ச்சி வந்து ஒரு புறம் இருந்தாலும் எப்படி வந்து நம்ம அதே நேரத்துல மனித நேயத்துடன் கூடினா ஒருங்கிணைந்து நிச்சயமா வெல்லலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா பேசினவங்களுக்கு எங்க நன்றி, நல்ல சொல்லாட்சி. அடுத்ததாக இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து பேச்சு போட்டி வந்து மூன்று பிரிவுல வந்து நடத்தினதை நீங்க பேச்சாளர்களை கேட்டீங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவம் கூறும் வாழ்வியலை அடிநாதமாக கொண்டு வெற்றி நடை போடும் நம் தமிழ்ச்செல்வங்கள் திருக்குறள் கதைகள் மூலியமாக அந்த போட்டி வாயிலாக நம்மை சிந்திக்க வைக்க உள்ளார்கள். அந்த திருக்குறள் போட்டி நடத்தினதுல வந்து வெற்றியாளர்கள் வந்து நமக்கு நான்கு வெற்றியாளர்கள். அதுல வயது பிரிவு எதுவும் இல்லை. அந்த வெற்றியாளர்கள் வந்து அவங்கள வந்து இப்ப நான் அவங்க பேரை வந்து வாசிக்க போறேன். முதல் இடத்தில் மீனாட்சி கணேசன், இரண்டாம் இடம் சஹஸ்ரத் சதீஷ், மூன்றாம் இடம் இரண்டு மாணவர்கள் தர்ஷினி வெங்கட்ராமன், விஷரத் சதீஷ். உங்கள் நால்வருக்கும் எங்க இனிய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா வந்து உங்களுக்கு திருக்குறளை வந்து அதுவும் இங்க நம்ம வள்ளுவர் சிலையை நிறுவி இருக்கிறோம் இந்த வருடம். சோ அதனால வள்ளுவர் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு அழகா திருக்குறள் கதைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என் நேரம் கருதி சஹஸ்ரத் சதீஷ், உங்களுடைய திருக்குறள் கதையை எங்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி. வணக்கம், என் பேர் சஹஸ்ரத். அதிகாரம் ஈகை, குறள் எண் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அவ்தூர்வன், பெற்றான் பொருள்வை புழி. ஒரு நாட்டுல ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கருணை உள்ள முடியவர், ஈகை குணம் படைத்தவர். அதனால ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எப்பவுமே உதவி செய்வார். அவர் நாட்டுல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகளும் இருந்தாள். அவளின் திருமணத்திற்கு போதிய பணம் இல்லாததால அவர் அரசர் கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைச்சார். மறுநாள் அரண்மனைக்கு கிளம்பினார். வழியில சாப்பிடுறதுக்காக ஒரு உணவு மூட்டையை கொண்டு சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்ததால ஒரு மரத்துக்கடியில உணவை சாப்பிடலாம்னு நினைச்சார். அப்போ அந்த வழியில ஒரு வறியவர் பசியால வாடியது பார்த்ததும் அவருக்கே தன்னுடைய உணவை கொடுத்தாரு. பிறகு அரண்மனைக்கு சென்றாரு. அரசர் அந்த விவசாயி ஏன் அங்க வந்தாருன்னு கேட்டார். அதற்கு விவசாயி தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு பண உதவி கேட்டு வந்ததாக சொன்னாரு. அரசர், நான் உனக்கு உதவணும்னா நீ எனக்கு நீ செஞ்ச ஒரு உன்னதமான செயலின் வரவ அடகு வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதற்கு விவசாயி கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. பிறகு அந்த வறியவருக்கு கொடுத்த உணவு மூட்டையில கொஞ்சம் இருந்தத அரசர் கிட்ட கொடுத்தார். அரசர் அந்த மூட்டைய தராசுல வச்சு எடை பார்ப்பதாக சொன்னாரு. அந்த தராசன் ஒரு பக்கத்துல அந்த மூட்டையும் மறுபக்கத்துல தங்க காசுகளோ வைக்க சொன்னார். இந்த தராசுல எவ்வளவு காசுகள் வச்சாலும் இறங்கவே இல்லை. இதை பார்த்த அரசர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு. அதற்கு அமைச்சர், அரசரே, உங்களுக்கு நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த விவசாயிக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்குறாரு. அதனால்தான் இந்த தராசு இறங்கவே இல்லை அப்படின்னு விளக்கம் கூறினாரு. அரசர் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு விவசாயியின் மகளுக்கு தானே திருமணம் செஞ்சு வச்சாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வரிவரும் பசியை போக்கும் பொருள் உடையவன் அதுவே அந்த பொருளை சேமித்து வைக்கும் இடமாகும், அதுவே ஈகையும் ஆகும். நன்றி, வணக்கம். நன்றி சஹஸ்ரத், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்து அடுத்ததாக பட்டியல்ல மதிப்பெண்கள் பட்டியல் தயாரா இருந்தா அவரு கணேசன் அவர்கள் வந்து அவர் போட்டியாளர்களை வெற்றியாளர்களை அறிவிப்பார். இரண்டு நிலை தமிழ் தேனிக்கும். நன்றிங்க அருள். பட்டியல் தயாரா இருக்குங்க. முதல்ல வந்துட்டு 5 முதல் 9 வயது குழந்தைகளுக்கான தமிழ் தேனி போட்டி இறுதி சுற்று முடிவுகள் சொல்லிடலாம். இந்த போட்டியில ஐஸ்வர்யா 18 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெறுகிறார். விஷாரத் 16 மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாம் இடமும், நிலா மற்றும் ஆண்ட்ரியா 13 மதிப்பெண்கள் எடுத்து ஒரு அடுத்த சவால் சுற்றுக்கு தயாராகணும் அவங்க. அந்த சவால் சுற்று நாங்கள் வந்து தனியாக செஞ்சு முடிவுகளை அறிவிப்போம். அப்புறம் மகத்தியும் முகுந்தும் 11 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஐஸ்வர்யா, விஷாரத், நிலா,
ஆண்ட்ரியா. அந்த நிலா ஆண்ட்ரியால யாரு வந்து மூன்றாவது இடத்திற்கு வெற்றி பெறாங்க அப்படிங்கறது நாங்க அப்புறம் அறிவிப்போம். நன்றி. அப்புறம் 10 முதல் 18 வயது குழந்தைகளுக்கான போட்டியின் முடிவுகள். முதலிடம் சஹஸ்ரத், இரண்டாம் இடம் 25 மதிப்பெண்கள் சஹஸ்ரத்துக்கு, ரயன் இரண்டாம் இடம் 19 மதிப்பெண்கள், ஸ்னேகா மூன்றாம் இடம் 10 மதிப்பெண்கள். கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு அனைவருக்கும் நன்றி. அப்புறம் குழந்தைகளை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த போட்டி நடப்பதற்காக உழைத்த திரு முத்துவேலு, ஷம்முரவி, தணிகாச்சலம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி கணேசன், ரொம்ப அழகா பண்ணீங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேங்க. இந்த பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ப்ரோக்ராம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஆஸ் அ பேரண்ட் ஒரு குழந்தைய வச்சு ரெக்கார்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்சுவை நிகழ்ச்சிகள். நமக்கு வந்து நடனம், மாறுவேடம், கவிதை, ஓவியம், சுட்டி சமையல் அப்படின்னு அட்டகாசமான நிகழ்ச்சிகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதனால காஃபி, டீ, பாப்கார்ன் எல்லாத்தையும் எடுத்து வந்து உட்காந்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து அந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பிக்க போறோம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சிகாகோ தமிழ் சங்கத்தின் சார்பாக. எதனாலனா உங்ககிட்ட இருந்து அருமையான வரவேற்பு இந்த பேரிடர் காலத்திலையும் நீங்க டைம் எடுத்து குழந்தைங்களுக்கான அந்த எல்லாத்தையுமே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அமைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. சரணா, நம்ம இதுக்கு ப்ரோக்ராமுக்கு போயிடலாமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாறுவேடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன பசங்க அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப கியூட்டா பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் மாறுவேடம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜான், தியாகராஜன். இந்த செக்மெண்ட்ல வந்து 3 பேர் பண்ண போறாங்க. பிரஜான், தியாகராஜன், அஸ்வத் நாராயணன், அப்புறமா வந்து வருணி, பிரகாஷ். இவங்க 3 பேர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், ஒருவர் பேர் ஒருவராக. அருமை அருமை, ரொம்ப கியூட்டா பண்ணாங்க. மரம், கரோனா, அதுக்கப்புறமா வந்து மருத்துவரும் கூட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஒரு குரூப் டான்ஸ் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பான்சர் வீடியோ. தேங்க்ஸ் கிவிங் வரப்போகுது இல்லைங்களாங்க. நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் பிளாக் ஃப்ரைடேக்கு. அதனால இப்போ நீங்க கீழே பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரோலர்ல சில ஸ்பான்சர்ஷிப்கான உங்களுக்கு முடிஞ்ச தொகை, அதாவது $5, $10, எந்த தொகையுமே வந்து கம்மியான தொகை கிடையாது. இது வந்து வறியோருக்கு உதவுதல், அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகாகோ தமிழ் சங்கத்தில் லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வாலண்டியரிங் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுகிறோம். அடுத்தது குரூப் டான்ஸ். இதில் பண்ண போகிறவங்க யாழினி எழில் கணேஷ், அஸ்வனா விஜ், மஹிதா, டிஷா ஹரிஷ், கவியாழினி, அக்ஷயா, சித்ரா, ஸ்லோகா. தாக்கு தண்ணக்கு ஜொம் தட்டிட்ட தக்க தண்ணக்கு பின்னக்கு ஜொம் தட்டிட்ட தக்க தாக்கு தண்ணக்கு ஜொம் தட்டிட்ட தக்க கண்ணக்கு பின்னக்கு ஜொம் தட்டிட்ட தக்க தாக்கு தண்ணக்கு ஜொம் தண்ணக்கு கிண்ணக்கு ஜொம் தாக்கு தண்ணக்கு ஜொம் தண்ணக்கு கிண்ணக்கு ஜொம் ஓடி விளையாடு பாபா நீ ஓடிருக்கலாகாது பாபா ஓடி விளையாடு பாபா ஒரு குழந்தையை வையாதே பாபா ஓடி விளையாடு பாபா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா சின்னஞ்சிறு குருவி போல திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கட நீ மனதில் மகிழ்த்து கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையால பாப்பா ஓடி விளையாடு பாப்பா சட்டாங் குத்தக்க திக்கு தக்க தத்தி கிண்ண தோம்பி நுத்த தத்திமிதா ஹத்த ஜொம் தரிதா தரித்த தன்னத்தா தன்னத்த ஜொன்னுத்தா ஜொன்னுத்த திம்மிதி நுத்த தத்திமிதா ஹத்த ஜொம் தரிதா தரித்த தன்னத்தா தன்னத்த ஜொன்னுத்தா ஜொன்னுத்த திம்மிதி நுத்த தத்திமிதா ஹத்த ஜொம் தர் தக்க தீ நுத்த திம்மிதா ஹத்த ஜொம் தர் தக்க தீக்கு கிருவக தரிவிட ஜொம் தா தக்க தத்தி கிண்ண தொம் தா தத்தி கிண்ண தொம் ஓடி விளையாடு பாபா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாபா உடையனுக்கு வேணும் இது வாழும் உரைமையடி பாபா உடையனுக்கு வேணும் இது வாழும் உரைமையடி பாபா ஓடி விளையாடு பாபா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா விளையாடு பாபா ஒரு குழந்தை வையாத பாபா ஓடி விளையாடு. ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமையாக ஆடிருந்தாங்க இந்த குட்டி பசங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைகள் தின விழாவில் சுட்டி சமையல் அப்படின்னு ஒரு புதுசான செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய குழந்தைங்க, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி கரோனா டைமில் லாக்டவுன் டைமில் நிறைய குழந்தைங்களுக்கு புது புதுசான இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி ஊக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமாக இருந்தது. இதில் என்ன பண்ணியிருந்தோம் சுட்டி சமையலில் அப்படின்னா, ஒரு குழந்தையும் ஒரு நிமிடத்தில் அவங்க எந்த டிஷ் வேணால் ஹெல்தி ஸ்நாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் எந்த டிஷ்ஷை வேணால் அவங்க பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பாக இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு புது ப்ரோக்ராமாக
சுட்டி சமையல் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். இப்போ வந்து நம்ம வந்து காயத்ரி ஸ்ரீ கோவிந்தராஜ் மற்றும் தருண் வீரையா இவங்க ரெண்டு பேரும் அனுப்பின வீடியோஸை பார்க்க போறோம். அம்மா செஞ்ச உணவோட நான் ஒரு புதுசா ஒரு உணவு செய்ய போறேன். அம்மா செஞ்ச சப்பாத்தி, அதுக்கப்புறம் எந்த பொரியலா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், புதினா சட்னி, அதுக்கப்புறம் இது சீஸ். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரியல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொரியல், சுவையான புது சட்டி. வணக்கம், என் பேர் தருண். நான் இப்போ சர்க்கரை, வெல்லம், எண்ணெய், நெய் இல்லாத எனர்ஜி லட்டு பண்ண போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் பேரீச்சம்பழம், டேட்ஸ், துருவிய தேங்காய், ஷெட்டட் கோகனட், முந்திரி, காஷ்யூ, பாதாம், ஆல்மண்ட். நெய் எண்ணெய் சேர்க்காமல் துருவிய தேங்காய், முந்திரி, பாதாம் மூன்றையும் தனித்தனியாக வறுத்து கொண்டு எடுக்கணும். பேரீச்சம்பழத்தையும் வறுத்த தேங்காய், முந்திரி, பாதாம் சேர்த்து பொடியாய் அரைச்சு எடுக்கணும். பின்பு சிறு சிறு உருண்டைகளாக லட்டு மாதிரி பிரித்து எடுக்கணும். இப்போது சுவையான எனர்ஜி லட்டு தயார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த வீடியோஸை பயன்படுத்தி கொஞ்சம் குழந்தைங்களாவது கிச்சனுக்கு வந்திருப்பாங்கன்னு நம்புகிறோம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸாக இருக்குங்க, குழந்தைங்களே பயன்படுத்துகிற மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குட்டி கவிதை பார்க்க போகிறோம். இந்த கவிதை பண்ண வாசிக்க வராங்க வந்து கேஷிகா ரமேஷ். ஓ இல்லைங்க, இப்போ வந்து அந்த கவிதை கொஞ்சம் பின்னாடி போயிடலாங்க. அடுத்தது டிராயிங்ஸ். அதாவது எப்போவுமே ஓவியத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்குங்க. ஸோ இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 50 பக்கமான ஓவியங்கள் வந்தது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 8 ஓவியங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஹம்சிகா ஜெய்சங்கர், நிதிக்ஷா நவநீத கிருஷ்ணன், ரோபினா ஆனந்த்குமார், ராயன், அக்ருதி ஜவஹர், சஹஸ்ரத் சதீஷ், இனியா மணி, விக்னேஷ் கார்த்திக் பிரகாஷ். பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லா ஓவியங்களும். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு க்யூட்டான அருமையான மாறுவேடம். இதுக்கு வரப்போகிறவங்க ஏகநாதன் மற்றும் அநேகநாதன், ஆசிரியர் மாணவனாக, அதுக்கப்புறம் அபினவ் ஜவஹர் பாரதியாராக, லக்ஷா பார்த்தசாரதி வேலு நாச்சியாராக. பார்க்கலாமா? இது பார்க்கறதுக்கு முன்னாடிங்க அகெயின் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். தேங்க்ஸ் கிவிங் வரப்போது நம்ம நிறைய செலவு பண்ண போகிறோம். ஒரு $10, $15 அப்படிங்கிறது நம்ம வறியோருக்கு உதவுறதுக்கும் செலவு பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால கீழே போயிட்டுருக்கிற லிங்க்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைக்கே கொடுக்கலாம். மாறுவேடம் பார்க்கலாம்.
நான் அநேகன் மாணவன். அநேகன் ஆ படிப்புமா? வணக்கம், என் பேரு அபிரம் ஜவஹர். நான் பாரதிய வேதத்தில் பேச போகிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லை, மாஸ்க் நின்ற விலகி நின்ற வரிகள் காணும் போதில், கொரோனா இல்லை துன்பமே மரணம் என்பதில்லை, ஒன்றிணைந்த தூய்மை காத்து உத்தலைக்கும் போதில், கொரோனா என்று தூய் வைரஸ் பற்றி பயம் நமக்கு இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லை. ரொம்ப 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 அருமை, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க குழந்தைங்களே. இந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணின அனைத்து ஸ்பான்சர்ஸ்க்கும் மிக மிக நன்றிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அகெயின் ஒரு அற்புதமான குழு நடனம். ஒரு பெற்றோரா எல்லா குழந்தைங்களையும் வரிசைப்படுத்தி அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அண்ட் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது ப்ளஸ் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ மிக நன்றி அனைத்து பெற்றோர்களுக்கும். இந்த குழு நடனத்தை நமக்கு வழங்க வரப்போகிறவர்கள் அகத்யா சிவசுப்பிரமணியம், நேத்ரா கீர்த்திவாசன், யுக்தா நாயகந்தி, கிருதி ரகுநாதன், தீக்ஷா நீலகண்டன். சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே தமிழர்கள் ஒன்றாக கண்டே கண்டே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உங்கள் தமிழர்கள் இன்னல் விளைத்தால் சகாரம் விசமென்று சங்கே முழங்கு சகாரம் விசமென்று சங்கே முழங்கு உங்கள் தமிழர்கள் இன்னல் விளைத்தால் சகாரம் விசமென்று சங்கே முழங்கு 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 ரொம்ப அருமைங்க. சங்கே முழங்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த இதுதான் சிகாகோ தமிழ்ச்சங்கமோடைய சேனல். ஸோ இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எப்போ வேணால் திரும்ப பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ போயிடலாம். எல்லா டிவி சேனல்லையும் பிரேக் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் வீடியோ. இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றிங்க. அடுத்ததாக இன்னொரு குட்டி சமையல் வீடியோ. இந்த வீடியோவில் யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனியா மணி, அதுக்கப்புறம் ததீக்ஷா தியாகராஜன், இவங்க ரெண்டு பேரோட வீடியோஸை இப்போ பார்க்கலாம். குட்டி சமையல். என் பேரு இனியா. நான் இன்னைக்கு முட்டைக்கப் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்ல போனேன். இந்த முட்டைக்கப்ல தக்காளி, வெங்காயம், கொடமிளகா, முட்டை, எக் அண்ட் சீஸ் இருக்கு. பிரெட்டை தின்னா ரோல் பண்ணி பேன்ல வைங்க. நம்ம வெஜ்ஜீஸை கட் பண்ணி ஃபில்லிங்காக போடுங்க. கடைசியா முட்டையை கிராக் பண்ணி ஊத்துங்க. இதெல்லாமே அவன்ல 15 நிமிஷம் 365 டிகிரிஸ்ல பேக் பண்ணணும். சுவையான முட்டை கப்ஸ் ரெடி. இது குவாக் அண்ட் சாஸ் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திதிக்ஷா தியாகராஜன். இன்னைக்கு நம்ம ஒரு வெரி ஹெல்தி சாலட் பண்ண போறோம். சோ இதுதான் இன்கிரீடியன்ஸ். கேல், லெட்டஸ், அவகாடோ வித் salt and pepper, கேரட், பாதாம், வால்நட், கிரான்பெரி, கொண்டக்கடலை, முளைக்கட்டின பச்சை பயிறு, ஆலிவ்ஸ், கார்ட், ட்ரெஸ்ஸிங்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சாலட் ரெடி. இப்போ சாப்பிடலாம் வாங்க. நன்றி, வணக்கம். சாலடுக்கும் முட்டை கப்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருந்தது. திருப்ப என்னால் சொல்லாமல் இருக்க முடியலங்க. பிகாஸ் இதில் ரொம்ப குவிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸாக இருக்குது. குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. பெற்றோர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ ஐ ஹோப் இதில் இருக்கிற நிறைய டிஷ்ஷில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்து நம்ம பசங்களையும் செய்ய சொல்லி நம்ம சாப்பிடுவோம்னு நம்புகிறோம். அட்லீஸ்ட் நாளைக்கு சண்டே இல்லையா, ரெண்டு மூணு டிஷ் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம டிராயிங் பார்க்க போகிறோங்க. அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவியம் அப்படிங்கிறது வந்து
தமிழ் சங்கம்ல நமக்கு நிறைய நிறைய பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு இருக்கு, நிறைய வரவேற்பும் இருக்கு. ஸோ இந்த தடவை இந்த இப்போ நம்ம யார் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஷாலி சிவதர்ஷன், அஸ்மிதா வசந்த், தருண் வீரையா, நிலா இளங்கோ, யக்தா ராஜமுருகன், நிகிலன் ரத்னகுமார், தனிகா சுந்தர் கே, ஸ்ரேயேஷ் பிரவீன். ரொம்ப அழகாக இருந்தது இல்லைங்களா? ரொம்ப கிரியேட்டிவாக இருந்தது. நன்றி குழந்தைகளே. அடுத்தது மாறுவேடம். மாறுவேடம் என்னோடய ஃபேவரெட்டுங்க. ஏன்னா குட்டி குட்டி பசங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்து அழகாக பேசுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க போகுது. அடுத்ததாக வரப்போகிறவங்க வேதா கோவிந்தராஜ், தீக்ஷா வெங்கட்ராமன், மெலினா தேவநாதன். பார்க்கலாமா? நல்ல மார்க்ஸ் போடுங்க, சானிடைசர் போடுங்க, மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, நல்ல சோப் போட்டு கை கழுவுங்க, ஹெல்த்தியா இருக்கணும், சானிடைசர் போட்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். பை பை. நான் குட்டி நான் குட்டி என்ன வேணும், வெளியில வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வேணும். நான் குட்டி நான் குட்டி என்ன வேணும். பப்பு நீ கடிப்பியா? இல்ல பாருங்க, நான் குட்டி வீதி குட்டி குட்டி சட்டை போட்டு சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ரொம்ப அருமைங்க, மிக்க நன்றி. விவசாயி, நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் மருத்துவராக வந்தவங்களுக்கு. பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நம்ம யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடலாம். ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ, நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் போடும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைங்களும். அடுத்ததாக ஒரு குழு நடனம். இதை நமக்கு வழங்க போறவங்க நித்திக்ஷா நவநீத கிருஷ்ணன், ஸ்ரேயா ரெட்டி, ரியா ரெட்டி, லக்ஷா பார்த்தசாரதி, ஷிலோக் நவநீத கிருஷ்ணன், தீக்ஷா எனுகுலா.
இது திருப்பியும் பிளே பண்ண முடியுங்களா? சவுண்ட் வரல. சாரிங்க, ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், மன்னிக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இட்ஸ் நாட் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நாங்கள் லைவ் ப்ரோக்ராம் அந்த எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறது. திருப்பி அந்த நிகழ்ச்சிக்கு வரலாம் கண்டிப்பாக, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அதுக்கு அடுத்தது அகெயின் பேரண்ட்ஸ், குழந்தைங்க டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு நம்ம திருப்பியும் அந்த ஒரு டான்ஸை திருப்பியும் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு சுட்டி சமையல். அகெயின் நான் முதல்லே சொன்ன மாதிரி, இந்த டிஷ்ல இருக்கிற அட்லீஸ்ட் ரெண்டு மூணு டிஷ் ஆகுது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமாவது, இல்லை நாளைக்காவது உங்க குழந்தைங்களை ட்ரை பண்ண சொல்லி நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அடுத்ததா வரப்போறது வந்து சுட்டி சமையல் தாங்க. ஓ இல்லை, அந்த டான்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டான்ஸை திருப்ப பார்த்துடலாமா வித் சவுண்ட்? ding da 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 ding da 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 உணமாதிலும் சிறந்த உண்மை கண்டு மயங்காத மிருகமுண்டோ. ஏரல நம்புறா இல்ல நாட்டுக்கு சிறந்தது காடு, இந்த காடே எங்கள் வீடு. திரிலோகமும் புகழும் புந்தர வீர வீர சிங்கம் நானே. அரியாக பிறந்தேனே அரசாடவ வந்தேனே, கரியாகிலும் பரியாகிலும் நரியாகிலும் இரையாகிடும் வீர வீர சிங்கம் நானே. மாமா இந்த சின்ன முயல் தன்னை நீ திங்கலாமா? அடி சின்னவை எனக்கு புத்தி சொல்ல போமா? பஞ்சாத்தி பாடி பாடுபவர்கள் சின்னவை எனக்கு புத்தி சொல்ல போமா?
ரொம்ப அழகா இருந்தது. இந்த இந்த நாட்டிய நாடகத்துல பங்கேற்ற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு யூடியூப் சேனல்ல. பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதுல நிறைய கமெண்ட்ஸ் வருது இல்லையா, நீங்க உங்க குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு படிச்சு காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பயங்கர பயங்கரமான பூஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அதனால பிளீஸ் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, குழந்தைங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு காட்டுங்க. குழந்தைங்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறோம். இன்னொரு ஹாஃப் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பாட்டு, நடனம், நாடகம் எல்லாமே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா குக்கிங், சுட்டி சமையல். இதுல வந்து இப்போ வந்து பண்ண போறவங்க யாழினி ரவிக்குமார், வினித்ரா லோகநாதன், இவங்க ரெண்டு பேரும் பண்ண போறாங்க, பார்க்கலாம். என் பேர் யாழினி. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஹெல்தி பைட் பண்ண போறோம், அப்புறம் ஒரு சேவரி ஹெல்தி பைட் பண்ண போறோம். வாங்க போலாம். இப்ப சுட தண்ணி எடுத்துட்டு பட்டர் மெல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பட்டர் மெல்ட் ஆனவுடனே சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணும். அது மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனவுடனே ஃப்ரீஸ் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு க்ரஷ் நட்ஸ் ஆட் பண்ண போறேன், கேஷ் நட்ஸ். அதை நல்லா ஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் பைப்பிங் பேக்ல போடுங்க. பைப்பிங் பேக்ல போட்டுட்டு அந்த டே டூல பைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கேண்டி மெல்ஸால ட்ரிசில் பண்ணுங்க. இப்போ நம்ம எக் எடுத்துட்டு செப்பரேட் பண்ணுறோம், யோக்கும் ஒயிட்டும். அந்த எக் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்கு ரோலிங் பென் யூஸ் பண்ணுறேன். அதை உங்கள் எக் ஒயிட்ஸில் பைப் பண்ணுங்க. அவ்வளோதான். வணக்கம், என் பெயர் வினித்ரா. இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான தின்பண்டம் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வாதுமை கொட்டை, பாதாம் பருப்பு, பொரி, பேரிஞ்ச பழம், கொக்கோ பொடி, தேன், மேப்பிள் சிரப், பால். இதை ஒரு மிக்சியில் போட்டு பொடியாக அரைக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு மாவுருடையை உருவாக்கி விரித்து அதை குளிர்சாதன பெட்டியில் 20 நிமிஷம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதை ஒரு உருண்டையாக பிடித்து வைத்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ இந்த எடிட்டிங்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸ், நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், நான் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் ஆடியோ வீடியோ எடிட்டிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கமெண்டில் நீங்கள் போடும்போது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு போட்டால் மற்ற பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் போகிறப்போ ஒர்க்லேயும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்பையும் சரி நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ சிகாகோ தமிழ் சங்கம்ல நிறைய வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது நிறைய கம்யூனிகேஷன் அனுப்பிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் வந்து லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ணீங்கன்னா ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சிகாகோ தமிழ் சங்கம் வெப்சைட் போனீங்கன்னா அதுக்குண்டான எல்லா எங்கள் லைஃப் மெம்பர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இருக்குது. அதனால இஃப் யூ நாட் லைஃப் மெம்பர் இதை கன்சிடர் பண்ணுங்கள் ஹம்ப்ளி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சில டிராயிங்ஸ். இந்த டிராயிங்ஸை நமக்கு வழங்க வரப்போகிறவர்கள் மிருத்திகா நம்பிராஜன், கனிஷ்கா சொலைதுரைராஜ், பூஜா சுரேஷ், நேஹா கோபாலகிருஷ்ணன், சஞ்சனா சரவணன், ஆண்ட்ரியா, விக்டர் ஆனந்த், பிரணே தினேஷ், கேஷிகா ரமேஷ், இவங்களுடைய டிராயிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடிங்க எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை நான் சொல்லிட்டுருக்கேன், இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், எதனால குழந்தைங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. இந்த பேரிடர் சமயத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாக இருக்கலாம். இந்த சமயத்துலேயும் வந்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக முன்னாடி வந்து அவங்க பங்கேற்றதுனால
நம்ம கேஷ் ப்ரைஸ் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் மிக மிக நன்றி. அகெயின் இப்போ தேங்க்ஸ் கிவிங் வரப்போது, பிளாக் ஃப்ரைடேக்கு நமக்கு நிறைய பர்ச்சேசிங் பிளான்ஸ் இருக்கும். இன் அடிஷன் டு தட், உங்களால் முடிஞ்ச $10 $15 $25 எந்த அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல காஸ்ட்காக போக போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் பாரில் எப்படி வந்து இதை டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை ப்ளீஸ் செலவிடுங்க. இது வந்து வறியோருக்கு உணவு உதவி புரிய திட்டம். இது சிகாகோ தமிழ்ச்சந்த் முறையாக எல்லாரும் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம டிராயிங் பார்க்கலாமாங்க. ரொம்ப அருமைங்க. அடுத்ததாக மாறுவேடம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட், எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வரப்போறவங்க நிதிக்ஷா நவநீத கிருஷ்ணன் மற்றும் விக்னேஷ் கார்த்திக் பிரகாஷ். வணக்கம். நான் ஜவஹர்லால் நேரு. நான் இந்தியா பிரதமர் எனது மகள் இந்திரா காந்தி நவம்பர் பிறந்தேன். எனக்கு குழந்தைகள் பிடிக்கும். நன்றி. நன்றி ஜவஹர்லால் நேரு மற்றும் தமிழ் தாய், ரொம்ப அழகா பண்ணீங்க. ஸோ இதை பயன்படுத்தி நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய தமிழ் சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டான்ஸ். இதனோட பேரே வந்து சும்மா கிழி. இப்போ வந்து பயங்கரமான குத்து சாங்கு காட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வரப்போகிறவங்க இனியாமணி, ஃபரா ரஹ்மான், ஸ்ரேயா கணேஷ், சாத்வி துரை, ஸ்னேகா கணேசன். Hey, mi amigo, whisko, kisko, let the honey flow. Man, Santiago, never, ever, don't let me go. Hey, amato, va, va, en nudo, solando, ni en sweetheart, momento, ni parque, parque, paradaso. Oh, bailando, andar, sendo, bailando, mucho, mucho libido, un par de culé, paradaso. Thank you.
நீ கண்ணால் பார்த்தா செம குலா இருந்து நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயில் அது யாரு உன்ன பார்த்தா கால தொடுவ அவங்கள பார்த்தா படையங்க உன்னுடைய அப்பா கும்பிடுவ கோயில் கட்டிய உன்னை பார்த்தா என் நெஞ்சில் புதுச்சுன்னு உன் மூச்சு காத்து பட்டா அது சுவிட்ச் எல்லாம் பார்த்து சும்மா கேளு வந்து நின்னோட்டேட்டைக்கு நான் தாண்ட நாடு எல்லாமே வந்தாக்கா சீக்கிருங்க இருக்க பார்த்தாக்கா நிறுத்தோடாது அடிச்சா என்ன கண்டான நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாலோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. சூப்பருங்க, டாப் வியூலாம் பயங்கரமா நிறைய வியூஸ்லாம் பண்ணி அருமையா அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. குட் ஜாப் கிடோஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுட்டி சமையலுக்கு போக போறோம். இந்த சுட்டி சமையல்ல நமக்காக இரண்டு அருமையான டிஷ்ஷஸ் கொடுக்க வரப்போறவங்க ஷிலோக் நவநீத கிருஷ்ணன், மிருத்திகா நம்பிராஜன். இவங்க ரெண்டு பேருடைய ஹெல்தி ஸ்நாக் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அகேங்க, அந்த வீடியோஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க, மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம லைவ் போயிட்டுருக்க ப்ரோக்ராம், நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வரப்போகிற டிஷ்ஷஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா திருப்பி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அதுக்காக இப்போ பார்க்கலாம். Hello everybody, yen per shlok namanit krishnan iniki or a healthy snack panipora dosa waffle. Three varieties of waffle panipora. Number 1, vegetable waffle. Number 2, mukta waffle. Number 3, cheese waffle. Vegetable waffle or carrot cabbage mava mix panala. Oh wow. Next, let's fix eggs waffle. Wow, egg waffle. Third, cheese waffle. Yay, cheese waffle. Healthy dosa waffle goes well with chutney, sambar, jam, anything. Want to go? இன்னைக்கு வந்து நான் வெஜிடபிள் எக் பைட் பண்ண போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து ஸ்பினாச், கார்ன், பெல் பெப்பர்ஸ், 4-6 எக்ஸ், கேரட்ஸ், கேல், பெப்பர். எக்கு நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ண போறோம். நான்ஸ்டிக் பேன்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வார்ம் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள போய் ஊற்றுவோம். கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிடும்.
Vegetable egg bite is ready. Hope you all like it. Thank you so much for watching. Nandri. மிக மிக நன்றி. ரொம்ப க்யூட் இல்லைங்களா? ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு, இல்லை இன்னைக்கு நைட்டு. அடுத்ததாக பார்க்க போறீங்கன்னா ட்ராயிங். இந்த இந்த செக்மெண்ட்ல யார் வரப்போறாங்க? ரைடன் சந்தோஷ்குமார், யாழினி எழில் கணேசன், பிரியதர்ஷினி ஆனந்த்குமார், அஸ்வத் நாராயணன், ஸ்ரேயா செந்தில்நாதன், பாவ்யா சுவாமிநாதன், அபினவ் ஜவஹர், இவங்களோட டிராயிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கு இல்லைங்களா ட்ராயிங்? ஒரு சின்ன அப்சர்வேஷனுங்க, இயரானியர் பார்க்குறப்போ இப்போ இந்த ட்ராயிங் செக்மெண்ட்டில் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செக்மெண்ட்டில் நிறைய நிறைய என்ட்ரிஸ் வரும், காம்படிஷன்லேயும் சரி இல்லைனா என்ட்ரிஸ்லையும் சரி. பட் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது அந்த என்ட்ரிஸ் கம்மி ஆகிடுது. எதனால அப்படின்னு தெரியல, ப்ராபப்ளி பசங்களோட பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இட் இஸ் ரியலி குட் இல்லைங்களா பசங்க க்ரியேட்டிவாக இருக்கிறது, அதனால என்கரேஜ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்கள. சின்ன வயசுல இருக்க அதே இன்ட்ரெஸ்ட் பெரிய வயசுலயும் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அடுத்ததாக மாறு வேடம், இதுல வரப்போறவங்க அக்ருதி ஜவஹர், அஸ்விதா வசந்த். வணக்கம், என் பேர் அக்ருதி ஜவஹர், நான் அவையா வேடத்தில் பேச போகிறேன். அகம் முகம் கலவிடு ஆக்கும் கொண்டு செயல்பாடு இயற்கை உணவு சாப்பிடு எந்த பொருளில் அடிவது உறுதி வேண்டும் நெஞ்சிலே ஊக்கும் வேண்டும் மனதிலே. நன்றி, வணக்கம். நிலிந்த இடைவெளி தேவை, உங்க முக கவசம், ஒருங்கிணைந்து வெல்வோம், ஒருங்கிணைந்து கொரோனாவை வெல்வோம். வாவ், வெரி கிரியேட்டிவ்ங்க, ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பெர்ஃபார்மன்ஸஸுமே. இதோட நம்மளுடைய மாறு வேடத்துக்கான இன்ட்ரீஸ் எல்லாமே ஓவர். அடுத்ததாக பார்க்க போறீங்கன்னா ஒரு குழு நடனம், காஷி டான்ஸ். இந்த நடனத்தை நமக்கு வழங்க போகிறவர்கள் கார்த்தி தியாகராஜன், அவனீஷ் தியாகராஜன், ஹரிணி கொண்டிசெட்டி, நிகிதா ரெட்டி, அனாமிகா ரெட்டி, எவலீன்ஷியன், ஸ்ரேயா விஜயானந்த், சானியா ஜோசப். Bring that ass back like a boom 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 boom. Thank you.
yum 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 tuppa tuma ho boom boom chaka ga chaka ga ga boom boom yeah boom boom chaka ga chaka ga ga boom boom oh 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 சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எவ்வளோ ட்ரெஸ் சேஞ்சு, அருமை. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் குழு நடனம். அதுக்கு அடுத்தது ட்ராயிங். இந்த ட்ராயிங் செக்மெண்ட்ல இது இப்போ வர்றது தான் லாஸ்டான ட்ராயிங் செட் ஆஃப் ட்ராயிங்ஸுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த கமெண்ட்ஸை படிச்சு காட்டுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் கைத்தட்டல் வாங்கும்போது ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லைங்களா? அதே எனர்ஜி ஆன்லைனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுல, ஆர்கனைஸ் பண்ணுறதுல சிகாகோ தமிழ் சங்கம் ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் குழந்தைங்களோட இருக்கிறது, அவங்க பண்ணதை காமிக்கிறது, அவங்களோட வளர்ச்சியில பங்கேற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், பெருமைக்குரிய விஷயங்கள் தான். அடுத்ததாக டிராயிங் போயிடலாங்க. சிகாகோ தமிழ் சங்கத்தின் பொன் பறை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கண்டு கழிக்கலாம். Thank you.
Thank you.
அருமை அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. பறை போலவே இன்னும் பல மரபு கலைகளை சிகாகோ நகர் வாழ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் சிகாகோ தமிழ் சங்கத்தினுடைய நோக்கம். ஸோ ஸ்டே டியூன்ட். பறை மாதிரியே மற்றும் பல மரபு கலைகளோட அதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புது பிளானோட நாங்கள் திருப்ப வரப்போகிறோம் கூடிய சீக்கிரமாகவே. நன்றிங்க திரு அசோக் லக்ஷ்மணன் அவர்களே, சிகாகோ தமிழ் சங்கத்தினுடைய லாங் டேர்ம் சப்போர்ட்டர் ஸ்பான்சர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியோட ரொம்ப டெய்லண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது நிகழ்ச்சி. அது வரைக்கும் பொறுமை காத்து உங்கள் குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன் வீடியோஸ்லாம் வந்திருந்தாலும் மற்ற குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம வந்து கவிதை தொகுப்பை பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்க வந்து டிராயிங் மட்டும் இல்லாமல் நாட்டியம் மட்டும் இல்லாமல் கவிதையும் சின்ன வயசில் அவங்களாவே எழுதி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே பெருமையான விஷயம், சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஸோ அந்த வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களை வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து என்ன என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், நாங்கள் இயல் இசை நாடகம் நடனம் இந்த எல்லா திருவிகளுமே குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ கவிதை எழுதுறதுக்கும் உங்கள் பசங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய ஊக்குவீங்க, அவங்களா எழுதுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ அழகாக டிராயிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக கவிதையும் எழுதுவாங்கன்னு நம்புகிறோம். இந்த தடவை ரொம்ப கம்மியான பார்ட்டிசிபேஷன் தான் வந்திருந்தது. இதோ பார்க்கலாம். கேசிகா ரமேஷ், உன்னை பார்த்து வளர நீ ஒரு உயரும் அல்ல ஊகவும் அல்ல, இங்கிருந்தோ வந்த நச்சு கிருமி உன்னிடம் இருந்து விலக, உன்னிடம் இருந்து விலக முக கவசம் அணிவோம், உடலால் தனித்திருப்போம், உணர்வால் ஒன்றுபடுவோம். இப்பிருக்கு கவிஞர் கேசிகா. நன்றி, வணக்கம். நன்றிங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் மியூசிக். ஸோ குழந்தைங்க அருமையாக அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணி அவங்களே பாட்டு பாடி ரொம்ப அழகான ஒரு செக்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் லாங் டியூரேஷனான செக்மெண்ட், இதுவும் ரெக்கார்டட் செக்மெண்ட் தான். இது ஒரு 30 minutes இருக்க போகுது. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறது தான், அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் நிகழ்ச்சி. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தென் அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடிங்க நான் முதலே சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பசங்களுக்காகவும் நம்ம வந்து ஒரு சின்ன பரிசு தொகை தரப்போகிறோம். அதுக்கப்புறமா டிஜிட்டலி சர்டிஃபிகேட்ஸ்லாம் டிஜிட்டலாகவே அனுப்ப போகிறோம். ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துடும். அதுக்காக தான் உங்களோட இமெயில் ஐடிஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அந்த இமெயில் ஐடிஸ்க்கு தான் இந்த யூனோ பரிசு தொகை மற்றும் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வரும். ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்கும் டைம் கொடுங்க. உங்களோட ஜங்க் ஃபோல்டர்லாம் கொஞ்சம் பார்த்து அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்ப்பீங்கன்ற நம்பி அடுத்ததாக நம்ம லைட் மியூசிக்குள்ளே போயிடலாம். வணக்கம். சிகாகோ தமிழ் சங்கம் வழங்குகின்ற குழந்தைகள் தின விழாவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இசை நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி தொகுத்து வழங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய சிகாகோ தமிழ் சங்கம் குழந்தைகள் தின விழா 2020 நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் 6 பாடல்களை ஒளிபரப்ப உள்ளோம். ஒரு பாடலை தவிர மற்றைய அனைத்து பாடல்களுக்குரிய பின்னணி இசையையும் இங்கே பங்கு பெற்றுகின்ற குழந்தைகளே வாசித்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இதோ நிகழ்ச்சிக்குள் போகலாம். முதலாவது பாடல், தமிழிலே பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்காக 5 வயது தொடக்கம் 7 வயது வரையான சிறார்கள் இதோ உங்களுக்காக. வானம் தென்னும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும்,
இந்த காலம் நீ நீல வாழ வேண்டும், வானத்தின் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும், பண்பு வேண்டும் அறிவு வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும், பண்பு வேண்டும் அறிவு வேண்டும், எத்து திக்கும் புகழ வேண்டும், மெரித்து காற்று ஆக வேண்டும், புகழ வேண்டும் எழுந்து காற்று ஆக வேண்டும், உலக பாட்டு உணர பேரு நிலவு தாடு எழுத வேண்டும், உலக பாட்டு உணர பேரு நிலவு தாடு எழுத வேண்டும், சக்கரை தமிழி தாராட்டா சொல்லி மிகவும் அருமையான பாடல், நன்றிகள் எல்லோருக்கும். இதோ அடுத்த பாடல் பாடுவதற்காக அன்பின் மொழியில் எல்லாம் அழகு என்று பாடுகின்றார்கள் பெண் குழந்தைகள். நிலிசனிப்ப
உள்ளதை நாம் நாளுமே நினைப்பது பொருள் இல்லையே. நடப்பதை நாம் எண்ணினால் அதை விட உயர்வில்லையே. பூக்கும் பூவி வீசும் வாசம் என் அழகு அதையும் தாண்டி வீசும் நம் நேசம் ரொம்ப அழகு. நன்றிகள் உங்களுக்கும். அடுத்ததாக கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் என்ற பாடலுடன் இதோ உங்களுக்காக. Thank you.
எப்படி இருந்தது அந்த பாடல்? கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதோ அடுத்த பாடலை வழங்குவதற்காக சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் என்ற பாடலுடன் சிறுவர்கள். தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. என்ன மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே, என்ன மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத
செய்த மேகம் தேன் செந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். அருமையாக பாடினார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் அவர்களுக்கும். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்று பாட வருகின்றார்கள் இந்த பெண் குழந்தைகள். ஒவ்வொரு போர்க்களமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. பகலொன்று வந்திடுமே.
அருமையான அந்த பாடலை தந்தமைக்காக மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இதோ இறுதி பாடல். படையப்பா என்ற படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமான் அவர்களது இசையில் இதோ உங்களுக்காக.
அந்த அருமையான பாடலை தந்த சிறார்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகள் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய குழந்தைகள் அனைவருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இந்த நிகழ்வை ஒலி ஒளி அமைப்பு திறம்பட செய்வதற்காக என்னுடன் உதவி செய்த அஜீஸ் மற்றும் நிஷாந்தி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நான் நன்றிகள் கூறி இத்துடன் இந்நிகழ்வை முடிக்கின்றோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் நாதன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி நாதன் அவர்களே. எல்லா குழந்தைங்களும் உங்களுடைய திறமைகளை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 5 minutes தாங்க, ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தேனியில 5 to 9 வயதிற்கு உண்டான குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரோக்ராம்ல பரிசு வழங்கப்படாம இருந்தது இல்லைங்களா, தேர்ட் பிரைஸ். இப்ப ஜட்ஜஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பிரைஸ் வந்து ஆண்ட்ரியா ஜெஸ்லின் அவர்களுக்கு. மீண்டும் 5 to 9 வயதிற்கான தமிழ் தேனி நிகழ்வில் 3வது பரிசு ஆண்ட்ரியா ஜெஸ்லின், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதுவரைக்கும் வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ண அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி, அனைத்து பெற்றோர்களுக்கும் மிகவும் நன்றி. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியுங்க நம்ம வந்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடலாம். உங்களோட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணது சிகாகோ தமிழ் சங்கத்தின் சார்பாக மிகவும் நன்றிகளை நான் உரித்தாக்குகின்றேன். டு ஸ்டார்ட் வித் வோட் ஆஃப் தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். திராவிடின் உரிமையாளர் செந்தில் தனுஷ் கோடி, கோமன் மேத் அண்ட் ரீடிங் சென்டர் ஆஃப் ஷாம்பர்க்கின் உரிமையாளர் சதீஷ் ஆகியோருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் போட்டிகளின் நடுவராக பங்கேற்று எங்களுக்கு பெருமைய திருமதி வாசகம், திரு டோனி, திரு மணி குணசேகரன், திரு தணிகாச்சலம் பொன்னிச்சாமி மற்றும் திருமதி சம்மு ரவி ஆகியோருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் போட்டிகளை சிறப்பாகவும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி நடத்தி கொடுத்த திரு முத்துவேலு, திரு கணேசன் தமாச்சி, திருமதி தமிழ்மணி சேகர் மற்றும் திருமதி அருள்பாலு ஆகியோருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் இசை கிராமிய இசைகளின் ஒன்றான பறை இசையை சிறப்பாக வெளிநடத்தி எங்களுக்கு வழங்கிய பொன்பறை குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தனுஜா நடேசன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளின் அருமையான இசை நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி கொடுத்த திரு நாதன் தம்பி, திருமதி நிஷா நாதன் மற்றும் அவர்களுக்கு காணொளி தொகுப்பிற்கு உதவிய அஜீஷ் நாதனுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். திருமதி அருள்பாலு மற்றும் சண்முகப்பிரியா விஸ்வநாதனின் தலைமையில் தமிழ் தேனி, திருக்குறள் கதைகள், பேச்சு போட்டி, மாறுவேடம், குழு நடனம், சுட்டி சமையல், ஓவியம் வரைதல், கவிதை, கட்டுரை போன்ற முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளில் பணியாற்றிய விழா குழுவினருக்கும் நன்றி. இந்த பேரிடர் காலத்திலும் தங்குத்தடையின்றி இந்த விழாவை வெற்றிகரமாக தங்களுக்கு ஒளிபரப்பு செய்வதில் பெரும் பங்களித்து பணியாற்றிய திரு சரவணகுமார் மணியன் அவர்களுக்கும் நன்றிகள் பல. இறுதியாக சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி இந்த விழாவை நிறைவு செய்ய வணக்கம்.